தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் உங்கள் காணொலிக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியுடைய தலைப்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறது தான், சோழர்களுடைய ஜாதி என்ன. இதைத்தான் நாங்கள் விரிவான ஆதாரங்களோட இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். உண்மையாக சொல்லணுன்னா இந்த இதுக்கு வந்து நேரடியாக சோழர்கள் யாருன்னு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் விளக்கி ஆகணும். அதனால் ஒரு இந்த காணொலியை வந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கு இருக்கக்கூடிய காணொலியாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இது என்னன்னா அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் பார்க்க மாட்டாங்கன்றதுனால இப்போ வந்து ஒரு ஒவ்வொரு இதையும் வந்து பார்த்திங்கன்னா சுருக்க சுருக்கமாக ஒரு பாகம், முதல் பாகம், ரெண்டாம் பாகம், மூன்றாம் பாகம் அந்த மாதிரி வெளியிடணும்னு திட்டமிட்டு இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சோழருடைய இது வந்து சோழருடைய சாதியை பற்றி நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமான ஆதாரங்களை முதல்ல இந்த முதல் காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போது சோழர்களை சொந்தம் கொண்டாடுறதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடை என்னென்னு கேட்டிங்கன்னா, இரண்டு முக்கியமான தடைகள் வந்து சோழர்களில் சொந்தம் கொண்டாடுறதில் இரண்டு விதமான தடைகள் இருக்குது. முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சோழர்கள் வந்து அரசியல் காரணங்களுக்காக நிறைய மன்னர்கள்ட்ட திருமண உணவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மன்னர்கள் சார்ந்த இனக்குழுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இவர்கள் வந்து அந்த இனக்குழுக்கள் சேர்ந்த மன்னர்கள் சார்ந்த இனக்குழுக்கள் வந்து இன்றைக்கி வந்து சோழர்கள் எங்களோட திருமணம் திருமண உறவு பண்ணியிருக்காங்க, அதனால் சோழர்கள் எங்கள் சாதி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முகாந்திரமான ஒரு வாய்ப்பு கிடச்ச போது, அதனால் பல்வேறு சாதிகளும் சோழர்களை சொந்தம் கொண்டாடக்கூடிய நியாயமான வாய்ப்பு அவங்களுக்கு ஒரு நியாயமான வாய்ப்பு தான் சொல்லணும், வாய்ப்பு கிடச்சி போகுது. இன்னொரு விஷயம், சோழர்களுடைய காலங்களிலே சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவர்கள் வந்து சோழர்கள் பயன்படுத்துறதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோழர்களுக்கு வந்து நாவீதர்ன்னு சொல்லக்கூடிய அவர் அந்த நாவீதர் தொழில் சொல்லக்கூடிய வந்து பெருநாவீதர் சோழன் சொல்லி சோழன் பெரிய பெருநாவீதர் இந்த மாதிரி பேர் போட்டிருக்காங்க. சோழர் பெரும்பறைன்னு சொல்லிட்டு அவர் அரசு செய்திகளை அறிவிக்கிறதுக்கு வந்து சோழன் பெரும்பறையர் அப்படின்ற மாதிரிலாம் பேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குஞ்சரமல்லன் இந்த மாதிரி வந்து கட்டிட வேலை செய்கிறவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய சாதியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் காலத்திலே சோழர்கள் காலத்தில் சோழருடைய பேரை பின்னோட்டம் முன்னோட்டமும் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் பயன்படுத்தினாங்க, தளபதிகள் பயன்படுத்திருக்காங்க, அவருடைய அரசியல் அதிகாரிகள் பயன்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால பல்வேறு சாதியினரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோழர்களை சொந்தம் கொண்டாடிக்கூடிய வாய்ப்புகளை சோழர்களே ஏற்படுத்தினா சோழர் காலத்திலே அந்த முகாந்திரம் ஏற்பட்டு போச்சு. இதனாலே சோழர்களுக்கு சொந்தம் கொண்டாடுறதில் ஒரு சோழர்கள் இன்ன சாதின்னு அடையாளப்படுத்துறதில் ஒரு பெரிய தடை வந்து நிற்குது. ஸோ இந்த தடை இருக்கனால தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் தான் சொல்லி உடனே காட்ட முடியல. இப்போ அது விளக்கமாக பெருசாக ஏன் கொடுக்க வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, சோழர்கள் நம்ம வந்து எல்லாருமே ஒரு சான்று காட்ட முடியும். ஏன்னா சோழன் பேர் முன்னாடி வச்சுக்கிட்டு எப்படின்னு அடிச்சுட்டு நிறைய சாதிகளுக்கு அதவர காலத்தில் இருந்தனால இந்த பாருங்க நான் சொல்லான் இந்த பாருங்க நான் சொல்லணும் நிறைய பேர் ஆதாரம் காட்ட முடியும். ஸோ இவர்கள்ட்டிருந்து நம்ம தனிப்பட்டு காட்டணும், சோழர்கள் உண்மையான சாதி உண்மையான காட்டணும்னா என்ன சாதி அடிப்படுத்தி காட்டணும்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நிறைய ஆதாரங்களோட விளக்குனாத்தான் நிச்சயமாக முடியும். சும்மா விரும்பின வெறும் சோழன் இந்த பயிர் இருக்குன்னு சொல்லி காட்டணும்னா அது வந்து ஒத்து வராது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருமண உறவுகளும் நமக்கு தடையாக இருக்குது. ரெண்டாவது சோழன் பேரை பயன்படுத்தக்கூடிய நிறைய பேர் இருக்கனால இது ஒரு தடையாக இருக்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ சோழர் யாருன்னு சாதின்றதுக்கு நம்ம விளக்கமாக ஒரு காணொலியில் விளக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அது இந்த முழுசாக அந்த காணொலியை நீங்கள் ஒவ்வொரு பாகத்தையும் முழுசாக பார்த்தீங்கன்னா முதல் பாகத்தை பார்த்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிடும். முதல் முழு காணொலியும் பார்த்தீங்கன்னா ஒரு அனைத்து பாகங்களையும் பார்த்தா இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய விஷயங்களில் யார் யாருன்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சு தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைக்கப்புறம் தொடர்ந்து காத்துருங்க, நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். சோழர்கள் அவருடைய சோழர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கன்னா முதல்ல சோழருடைய இரத்த உறவுகள் யார், அவருடைய உறவினர்கள் யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இரத்த உறவுள்ள உறவினர்கள் யாருன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு சோழர் யான்றதை பற்றி ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு சோழர்களுடைய பற்றி நம்ம அவருடைய இரத்த உறவுகள் யாரும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ தெலுங்கு சோழர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா சோழர்கள் சோழ நாட்டை ஆண்டக்கூடிய சோழர் வழியினரக்கூடிய சோழ நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பு ஆட்சி பண்ணுறதுக்கு இருந்துகிட்டு இருந்த சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆட்சி பரப்பை தேடி தெலுங்கு நாடுன்னு சொல்லக்கூடிய பகுதியில் போய் புகுந்து அந்த பகுதியில் ஆட்சி செய்து தொடங்கினவங்க தான் தெலுங்கு சோழர்கள். இவர்கள் அவர்களுக்கு அந்த சோழ நாட்டிலேருந்து வெளியே போனதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சோழ நாடு ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புடையது, அவர்கள் நிறைய அதை எல்லாரையும் ஒரே நேரத்தில் ஆட்சி பண்ண முடியாது. ஸோ அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்சி உரிமையுள்ள வாரிசுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்குள்ளே ஏற்பட்டு போட்டி காரணமாகவும் புதிய ஆட்சி பரப்பை தேடினாங்க. ரெண்டாவது இங்கிட்டிருந்து ஒரு அந்த சங்ககாலத்தோட இறுதியில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம் முடிந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலப்பர்கள் உள்ள நடைகிறாங்க. இந்த பக்கம் பல்லவர்கள் வந்து ஆட்சி பரப்பு இப்போ வர்றாங்க. இவருடைய ரெண்டு பக்கமும் புதிதாக உருவாகிறாங்க, பல்லவர்கள் உருவாகிறாங்க, கடப்பர்கள் வந்து உள்ள நுழைகிறாங்க. இவருடைய அழுத்தம் கொடுத்த அழுத்தங்கள் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா சோழ நாட்டை தாண்டியும் இவர்களுடைய ஆட்சி பரப்பு விரிக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, புதிய நிலப்பரப்பை தேடி இன்றைக்கி தெலுங்கு பேச இன்றைக்கி தமிழ் தெலுங்கு பேசக்கூடிய இடங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பரப்புகளை அவங்க போய் சேர்றாங்க. இவர்கள் வந்து தெலுங்கு ஆட்சி பரப்புன்னு சொல்லக்கூடிய நிறைய பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் நீங்கள் வந்து ரேனாடு சொல்லக்கூடிய பகுதி, இன்னைக்கு பொத்தப்பின்னு சொல்லக்கூடிய பகுதி, நெல்லூர்னு சொல்லக்கூடிய பகுதி, இந்த மாதிரி பகுதிகளில் போய் ஆட்சி பண்ணுறாங்க. இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி இவர்கள் தெலுங்கு சோழன் மொத்தமாக அழைக்கப்பட்டாலும் அவர் அந்தந்த பகுதி ஆட்சி பண்ணதுக்கு அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ரேனாடு பகுதி என்றவர்கள் ரேனாடு சோழன் என்றும்
பொத்தப்பி ஆண்டவர்கள், பொத்தப்பி சோழர் என்று இந்த மாதிரிலாம் அழைக்கப்பட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வந்து நம்ம முழுக்க இவர்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் பொத்தப்பி சோழர் என்றவர்கள் கரிகாலனுடைய வழிவந்த சோழ வழியினர்தான்றதை தங்களுடைய செப்பேடுகளையும் கல்வெட்டுகளையும் நிறைய இடங்களில் குறிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை இதை வந்து மையமாக வச்சு நிறைய வரலாற்று அறிஞர்கள், தமிழ்நாட்டு வரலாற்று அறிஞர்கள் தெலுங்கு சோழர்கள் தமிழர்கள் தான் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சோழர் வரலாறு எழுதிய ராசமாணிக்கனார் இருக்கார் இல்லையா, ஆசிரியர் ராசமாணிக்கனார், அவர் வந்து தன்னோட இன்னொரு நூலில் தமிழ்நாடு வட இல்லைன்ற நூலில் பக்கம் 30 வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அவர் ரேனாடு சோழர் பற்றி சொல்கிறார். மொத்தமாக ரேனாடு சோழர் தெலுங்கு சோழர்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியினர், அவர் ரேனாடு பகுதி ஆண்டவங்க. அவன் என்ன சொல்கிறார்னா, அவருடைய நூலான வடஇல்லை தமிழ்நாட்டு வடஇல்லை என்ற நூலில் பக்கம் 30 என்ன சொல்கிறாரு, இங்கே நம் சோழ நாட்டிற்கு வடக்கே மிக்க தொலைவில் உள்ள கடப்பை அல்லது கர்னூல் சில்லாக்களை ஆண்டு வந்த ரேனாடு சோழர் சங்ககால சோழர் மரபினர் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து ரேனாடு சோழர் மட்டும் சொல்கிறாரு. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, பெத்தோபி சோழர் மற்ற சோழர்களும் சங்க தமிழ் வழி வந்த தமிழ் வழி வந்த சோழர்கள் தான், சங்க சோழர் கங்கால சோழர் வழிவந்த வழிவந்தவங்க தான்றதை நம்ம பார்க்கலாம். இன்னும் விஷயங்களை பார்க்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பொத்தப்பி சோழர் தான் இதில் பேச போகிறன்றாலும் பொத்தப்பி சோழர் மட்டும் கரெக்டாக நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பொத்தப்பி சோழர்கள் வந்து பொத்தப்பி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் ஆட்சி பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி, அந்த பகுதி ஆட்சி பண்ணால் தான் ஒரு பேர் பொத்தப்பி சோழர்னு சொல்லிட்டு, இந்த பொத்தப்பி சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா பலகாலம் தெலுங்கு இன்றைக்கி தெலுங்கு பேசக்கூடிய நாடுன்னு சொல்லக்கூடிய பேசுகிறவங்களையும் அந்த பகுதி நிறைய நாள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆட்சி பண்ணாலும் கூட பல நூற்றாண்டுகள் வந்து அவர்கள் தமிழில் தான் தங்களுடைய கல்வெட்டுகளையும் நாணயங்களும் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு மொழியோட பேசக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு அங்கே தமிழ் கல்வெட்டை ஒருத்தர் வெளியிடுறான்னா, அவன் வேறு மொழியை வெளியிடாமல் தமிழ் கல்வெட்டில் மட்டும் வெளியிடுறானா, அவன் தமிழ்நாடு தானே இருக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நந்தலூர் சௌமியநாதி சுவாமி கோயில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் கடப்பா இன்றைக்கி எந்த இருக்குன்னா கடப்பா கல்வெட்டுகள், அதாவது கடப்பா கல்வெட்டுகள் என்ற நூலில் இந்த கல்வெட்டு பதிவாயிருக்கு. இந்த கல்வெட்டில் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த கல்வெட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதாரம் வந்து கடப்பா கல்வெட்டுகள் பக்கம் 922. இதில் போய் பார்த்தீங்கன்னா நந்தலூர் சௌமியநாதி சுவாமி கோயில்ன்ற கோயிலில் ஒரு தமிழ் கல்வெட்டு கிடச்சிருக்கு. பொத்தப்பி சோழர் பரம்பரை சேர்ந்த அவருடைய எழுதில் வந்து கொடுத்துருக்கு. அவருடைய காலத்தில் கிடச்ச கல்வெட்டு, அவருடைய கல்வெட்டு. அது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் 6-7 வரிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மதுராந்தக மத்தப்பி சோழ நல்லிஜ சித்தி அரசன் எழுத்து அப்படின்னு சொல்லி வருது. ஸோ மதுராந்தக பொத்தப்பி சோழ சித்தி அரசன் எழுத்துன்னு சொல்லி வருது. இதுலேருந்து மூலமாக அந்த பொத்தப்பி சோழன்ற வரது வச்சே நீங்கள் சொல்லல, இவர்கள் பொத்தப்பி சோழர்கள் வழி வந்தவர்கள் தான், இந்த சித்தி அரசன் எழுத்துன்னு வழி வந்துருச்சு, இவர்கள் சோழர் வழியின் கிளை வழியினர்தான்றதை நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. இந்த கல்வெட்டை பாருங்கள், முழுக்கவே தமிழில் இருக்குது. ஸோ இது மூலமாகவே நம்ம வந்து பொத்தப்பி சோழர்கள் வந்து கல்வெட்டுகளை வந்து தங்கள் கல்வெட்டுகளை வந்து தமிழில் தான் வெளியிட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இது மட்டும் இல்லை, இன்னொரு கல்வெட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இன்னொரு கல்வெட்டு தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இவர்கள் வந்து தெலுங்கு சோழர் தமிழ்நாட்டின் சில பகுதியிலையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியை அதாவது பொத்தப்பி பரம்பரை சேர்ந்தால் அந்த பகுதியில் இருந்துக்கூட்டி அந்த பகுதியில் இருந்தக்கூடிய அரசர்கள் வந்து காஞ்சிபுரம் பகுதியை கூட ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா, அதில் இருக்கக்கூடிய முதலாம் திக்கன் சொல்லக்கூடிய திருக்காலத்தி தேவன்றவன், திருக்காலத்தி தேவன் கண்டகோபாலன், திருக்காலத்தி தேவன்னா திருக்காலத்தி சேர்ந்த தேவன் அந்த அரசன் அர்த்தம். திருக்காலத்தின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய திருக்காலகஸ்தின்னு சொல்லக்கூடிய ஆந்திர பகுதி இருக்குல்லையா, அந்த பகுதி இன்றைக்கி அதுவும் தமிழ்நாடு தான் முந்தி, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த திருக்காலகஸ்தி பகுதி ஆண்ட தேவன், அதைவுடைய அரசன் அர்த்தம். தேவன்றது அந்த பட்டத்தை, அந்த பட்டத்தை சொல்லுது. அந்த பார்த்தி சொந்த கண்டகோபாலன் காஞ்சிபுரத்தை ஆண்டிருக்கான். இவன் காஞ்சிபுரத்தில் 1223 முதல் 1250 வரை ஆட்சி பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க வரலாற்று அறிஞர்கள். இவருடைய வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கல்வெட்டு வந்து இவர் வந்து வந்து தமிழில் காசுகள் வெளியிட்டிருக்கான். இவனுடைய நாணயங்களை வந்து தமிழில் வெளியிட்டிருக்கான் உங்களுக்கு. இவனுடைய கல்வெட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சங்கு சக்கரம் சின்னம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழில் கண்ட அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நல்லா தெளிவாக பார்க்கலாம், தமிழில் கண்டன் எழுதியிருக்கு. இவன் வைஷ்ணவன்றதுனால இவர் தெலுங்கு பட்ச தெலுங்கு பகுதியில் இருந்த அரசனால பொதுவாக அங்கே வைஷ்ணவர்கள் வைஷ்ணவ மதம் அதிகமாக பரவிந்ததுனால ஒரு வைஷ்ணவனாக இருந்திருக்கான். அதனால் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய சங்கு சின்னம் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் வந்து கண்ட அப்படின்றது காயின் ட அப்படின்ற தமிழ் எழுத்துக்கள் நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம தமிழ் கல்வெட்டு பார்த்தோம், கொஞ்ச நேரம் முடி ஒரு தமிழ் கல்வெட்டு பத்தப்பி சொல்லோட தமிழ் கல்வெட்டு பார்த்தோம். இப்போ பத்தப்பி சொல்ல இன்னொரு பத்தப்பி மன்னனுடைய தமிழ் காசுகள் பார்த்தோம். இதுலேருந்தே நம்ம வந்து பொத்தப்பி சோழர்கள் தமிழர்கள் தான்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, பொத்தப்பி சோழர் தமிழர்கள் தான், தமிழ் இல்லாட்டி அவங்க அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் வந்து வெறுமனை தெலுங்கு சோழர்னு பண்ணி போட்டுக்கலாம், ஆனால் தமிழில் வெளிய அவசியமே இல்லை இல்லையா. ஸோ தமிழில் வெளியிட்டுறதை வச்சும் மற்ற தமிழறிஞர்கள் நிறைய வரலாற்றறிஞர்கள் சொல்கிறத வச்சும் நீங்கள் தமிழ் பொத்தப்பி சோழர்கள் தமிழர்ன்றதை ரொம்ப தெளிவாக உணர்ந்துக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதாவது பொத்தப்பிச்சோழர் தமிழர்தான்றதை நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, பொத்தப்பிச்சோழர் என்ன சாதியினர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் வந்து விருதாச்சலம் பகுதியில் இருக்கக்கூடிய விருதுகிரீஸ்வரர் கோயிலில் கிடச்சிருக்கு. அந்த கல்வெட்டுடைய காலம் வந்து 1300 சேர்ந்தது. அந்த கல்வெட்டில் என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா, அது வந்து பல்லவ மன்னன் கோப்பரிஞ்சிங்கன் காலத்துடைய கல்வெட்டு. அவருடைய கல்வெட்டில்
இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 குறிப்பிட்ட பகுதி பண்ண ஆட்சி பண்ண பத்து பகுதி ஆட்சி பண்ண ஒரு மன்னன் இருக்காங்க இல்லையா, அவர் சில அதிக சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இருக்கக்கூடிய அரசர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அரவல்ட்டர்கள்ட்ட அவர்களுடைய கடைங்க சிற்றரசலாகவும் இல்லை அவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அதிகாரிகளும் பணியாற்றுவாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டில் குறிக்கக்கூடிய ஒருத்தர். அவருடைய பேர் என்ன வருது பார்த்திங்கன்னா கல்வெட்டில் என்ன வருது பார்த்திங்கன்னா, அகம்படி முதல்களில் எதிரிகண நாயன் பொத்தப்பி சோழன் இந்நாயனாருக்கு வைத்த நந்தா திருநந்தா விளக்கு ஒன்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருது. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு நந்தா விளக்கு வச்சுருக்கான், அதுக்கு வந்து தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கான் சரிங்களா, அந்த விளக்கேறியதுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கான். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயங்கள் முதல்ல வருது. அதில் வந்து தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா பொத்தப்பி சோழன் வந்து தன்னை வந்து அகம்படி முதலின்னு சொல்லி தன்னுடைய சாதியை திருமுக தெளிவாக அவனுடைய அறிவிச்சிருக்கான் சரிங்களா. அகம்படி முதலின் அகம்படி முதலின்றது இன்றைக்கி உருடைய அகம்படியார் சாதிக்கு கல்வெட்டுக்கள் இலக்கியங்களில் வரக்கூடிய ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா அகம்படி அகம்படியினர் அகம்படி முதலின்ற பேர் தான் கல்வெட்டில் இருக்கக்கூடிய பேர் சரிங்களா. இதுதான் இந்த விஷயம் தான். இன்றைக்கும் கூட அகம்படின்னு சொன்ன எந்த சாதியுமே கிடையாது. தமிழ்நாட்டில் அகம்படியார் சாதி தான் இன்றைக்கு வரைக்கும் அகம்படின்னு சங்கம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட நிறைய சங்கங்கள் தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் இருக்குது. அகம்படி சங்கம் அகம்படியினர் சங்கம் ராஜகுல அகம்படி சங்கம் இந்த மாதிரிலாம் பேர்கள் நிறைய இன்றைக்கும் கூட இருக்குது. நிறைய அரசு கெசட்டில் கூட இன்றைக்கி ஒரு நிறைய ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் முக்கியமாக கவனிக்கணும்னா அதே மாதிரி வட மாவட்டத்தை பார்த்திங்கன்னா அகம்படி அகம்படியார்களுக்கு வந்து முதலியார் பட்டம் இருக்குது. இன்றைக்கும் கூட ஆயிரக்கணக்கான வருடங்களாக அகம்படியார்கள் முதலியார் பட்டம் போட்டுறாங்க. இன்றைக்கும் கூட அவர்களுக்கு அகம்படியார்களுக்கு வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகம்படியார்களுக்கு முதலி பட்டம் இருக்குது. இந்த பட்டத்தை பற்றி தான் அது பேசுது. இல்லை இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அகம்படி முதலிகளில் எதிர்கான நாயன் பொத்தப்பி சோழன் இதன் மூலமாக அந்த பொத்தப்பி சோழன்றவன் அகம்படி இனத்தை சேர்ந்தவன்றது தெளிவாக தெரியுது. இருந்தாலும் கூட இது வந்து இந்த நம்ம சொல்கிற விஷயத்தை மெய்ப்பிக்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் இருக்குது. என்னென்னா இவர் அகம்படி முதலான சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து வேறு யாரோ அகம்படின்றது வேறு ஏதாவது பொருளை குறிக்கின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு தரக்கூடாதுன்றக்கா தவணவோ என்னவோ தெரியல. இதில் இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வரியை பார்த்திங்கன்னா அந்த ஊர் அந்த பொத்தப்பிச்சோனோட பேரை சொல்கிற போது என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கணனா என்ற பேர் வருது. இந்த கணம்ன்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அகமுடையர்களுக்கு வந்து அகமுடையர்கள் குறிக்கக்கூடிய ஒரு பேராக இன்றைக்கி உங்கள் தமிழ்நாட்டில் அகமுடையார் குறிக்கக்கூடிய பேராக அக கணம்ன்ற வார்த்தைகள் இருக்குது. ஒரு பழமொழியோட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்லர் மறவர் கணத்தத்தூர் அகமுடையர் மெல்ல மெல்ல விளையாடினர் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன சொல்லுவதுன்னா கல்லர் மறவர் கணத்தோதர் அகமுடையர் என்றக்கூடிய சாதியினர் வந்து ஒரு காலத்தில் போர்ப்படையில் இருந்திருக்காங்க, போர்த்துவரையில் இருந்திருக்காங்க. அவர் போர் தொழிலில் இருந்தவர்கள் வந்து வெள்ளாமைன்ற சொல்லக்கூடிய விவசாய தொழிலுக்கு மாறியிருக்காங்க அப்படின்றத சொல்லக்கூடியதுனால தான் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாளர் அப்படின்ற வார்த்தைகளை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது கல்லர் மறவர் கணத்தோதர் அகமுடையர் மெல்ல மெல்ல வெள்ளாளராயினர் அதை வெள்ளாண்மைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க வெள்ளாளர் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறக்காக தான் இந்த அந்த பழமொழி பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா கல்லர் மரம்னு சொல்லும்போது கல்லர் மரம்னு சொல்லி சும்மா குறிப்பிட்டுட்டு அகமுடையார் சொல்லும்போது கணத்ததோர் அகமுடையார் கணம்ன்ற வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த பழமொழிகள் வழக்கில் இருக்குது. அதே பழமொழி தான் அதே கணம்ன்ற வார்த்தை தான் இந்த கல்வெட்டிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டில் மட்டுமில்லை இன்னொரு கல்வெட்டு சங்ககால கல்வெட்டு ரெண்டாம் நூற்றாண்டு இன்னொரு கல்வெட்டு அதை பற்றி பின்னாடி பேச போகிறோம். அந்த கல்வெட்டிலையும் அகமுடையார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகமுடையார் சாதியை சேர்ந்தவனுக்கு கணம்ன்ற வார்த்தை முக்கியமாக வருது. ஏன்னா அகமுடையார்களோட வார்த்தை கணம்ன்ற வார்த்தை நிறைய இடங்களில் வருது. அதில் இதே மாதிரி இந்த கல்வெட்டிலையும் அது வந்திருக்கு. ஸோ வெறுமனை அகம்படி முதலி அப்படின்றத மச்சும் நீங்கள் அழகாக சொல்லிடலாம். அங்கே அகம்படியை சேர்ந்தவர்கள் முதலியார் பட்டம் நீக்கிறத வச்சு நீங்கள் சொல்லிடலாம். ஆனாலும் கூட இந்த ரெண்டாவது விஷயம் ஆதாரமாக இது வந்து துணை ஆதாரமாக இது வந்து இந்த கணம்ன்ற வார்த்தை இருக்குது. இது மூலமாக இவர்கள் வந்து இந்த புத்தப்பிச்சோழன் சொல்லக்கூடியவன் வந்து அகம்படி இனத்தைச் சேர்ந்ததுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரி இதுதான் இது மூலமாகவே என்ன சொல்லியிருந்தேன்னா பொத்தப்பி சோழர் பரம்பரையை சேர்ந்தவர்கள் அகம்படி இணை சாதியை சேர்ந்தவர்கள்ன்ற தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பொத்தப்பி சோழர்கள் சங்ககால சோழர்னு தெரிஞ்சுக்கிறோம். சரி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் புரியணும், இணைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் புரியுனா அகம்படியர்கள் தான் சங்ககால சோழர்கள் சங்ககால சோழர்கள்ன்றதை எளிதாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டோம். நம்ம சொல்கிறதுக்கு இப்போ இது ஒரு ஆதாரத்தை மட்டும் நான் அதை வச்சு நான் சொல்லலை. ஏன்னா கேட்டிங்கன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா பொத்தப்பிச்சோழன்ற பேர் என்ன இதுலேயும் ஒரு சிக்கல் வருது. என்ன வருங்க கேட்டிங்கன்னா பொத்தப்பிச்சோழர்களுடைய பேரில் பொற்றப்பிச்சோழர்கள் சிற்றரசு அடங்கிய சில பேரும் பொத்தப்பிச்சோழர் பரம்பரையை சேர்ந்தவர்களும் பொத்தப்பிச்சோழன்ற பேரை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்படி சோழன்ற பேரை பயன்படுத்துகிற மாதிரி பொத்தப்பிச்சோழர்கள் பேரையும் பொத்தப்பிக்கு அடங்கிய பொத்தப்பியில் அதிகாரி பண்ணிட்டுருக்கிறோம் பொத்தப்பிச்சோழன் பொத்தப்பின்ற பேரை போலன்ற பேரை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் பயன்படுத்த தெரியல ஆனால் பட் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொத்தப்பிச்சோழர்களோட திருமணம் உறவு பண்ணவங்களும் பொத்தப்பின்ற சோழன்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றனால இந்த ஒரு ஆதாரத்தை மட்டும் வச்சு நீங்கள் இப்போ நான் சோழர்கள் சோழர்களுடைய ரத்த உறவுகள் யார், சோழர்கள் வந்து தங்களுடைய அரசு பிரதிநிதிகளை யார் யாரெல்லாம் நியமிச்சாங்க, அது மூலமாக அந்த அரசு பிரதிநிதிகளுக்கும்
இவர்களுக்கும் உள்ள உறவுகள் என்ன காரணத்தினால இவர்களெல்லாம் அரசு பணியில் நியமித்தாங்க, இவர்களுக்குடைய இரத்த உறவுகள் என்னென்ன இருக்குது, இது மூலமாக சோழர்களுடைய உறவினர்கள் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையான சோழர்களுடைய உறவினர்கள் யாரும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா திருமண உறவுகள் மூலமாக சில பேர் உறவில் இணைவாங்க. ஸோ அதுக்கு அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டறியிருக்கிறது அந்த சோழர்கள் அரசு பிரதிநிதிகளாக, ஏன்னா வாரிசு உரிமை வாரிசு உரிமைகளில் உங்களுடைய யார் யாரெல்லாம் அந்த இருந்தாங்க, அவர்கள் என்ன சாதியாக குறிக்கப்பட்டிருக்கான்ற மூலமாக உண்மையிலேயே சோழர்களுடைய உறவுகள் யார், திருமண உறவை தாண்டி வேறு சாதி இல்லாத உண்மையிலே அவங்களோட சாதி சேர்ந்தவங்க யாருன்றது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த காலவெளியில் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பார்க்கக்கூடிய முதல் கல்வெட்டு எங்கே கிடச்சிருன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கிறக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்தில் இருக்கக்கூடிய மதுக்கூர் அத்திவெட்டு, இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய சவுந்தரேஸ்வரர் கோயிலில் கிடச்ச சோழர் காலத்துக்குள்ளே கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து எதில் யார் வந்து படுத்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு கல்வெட்டுத்துறை தொழில்துறை ஆவண மிதழில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆவண மிதழ் 29 பக்கம் 68 இந்த வந்து பதிவாயிருக்கு. இந்த கல்வெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த செய்தியை பற்றி. அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்த கல்வெட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் முழுசாக உங்களுக்கு வெளியிடுறோம். இந்த தொண்டை மண்டலமான ஜெயங்கண்ட சோழ, அதாவது மூணாவது வரியிலேருந்து நம்ம படிக்கிறப்ப, மூணாவது நாலாவது வரையும் படிக்கிறோம், ஒரு வரியாக பண்ணுறப்ப முக்கியமான வரியில் மட்டும் படிக்கிறோம். தொண்டை மண்டலமான ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பையூர் கோட்டத்து பையூர் பெரியான் அழகிய பெருமானான சோழகங்கனேன் அப்படின்னு சொல்லலாம். அதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, தொண்டை மண்டலத்தில் சேர்ந்த சோழ ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பையூர் கோட்டத்தோட பையூர் கோட்டத்து பையூர் பெரியான் அழகியன் பெருமான், அந்த பையூர் கோட்டத்துக்கு இவன் வந்து தலைவன் பெருமான்றது, அந்த பெருமான்றது பொதுவாகத்தை வந்து அரசர்களை குறிக்கும். இல்லை வந்து முக்கியமாக இருந்ததுன்னா பையூர் கோட்டத்துக்கு இவன் வந்து இந்த குறிப்பிட்ட ஊர்லாம் சொல்லிட்டு இந்த பையூர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய பையூருடைய பெருமான் அப்படின்னு சொல்லி சோழகங்கனேன் அப்படி சோழகங்கனேன் சொல்லி குறிக்குது. அடுத்தவர் என்ன சொல்லுது கேட்டிங்கன்னா, இந்த சோழகங்கனை அந்த ஊருக்கு அந்த பயிர் கோட்டத்துக்கு தலைவனாக குறிக்குது, அரசனாக குறிக்குது. அடுத்தவர் வருதுன்னா செலவுங்கனேன் படைப்பற்றான சோழங்கனுடைய படைப்பற்றான அகம்படிப்பட்டிருக்கும் அப்புறமேல் இந்த வரி வருது. அதாவது ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன், ஒன்று சோழகங்கன்றவன் பயிர் கோட்டத்துடைய அரசனாக இருக்கான், இல்லை அவர் அந்த ஊர் அந்த அரசாட்சி செய்கிறவனாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனுடைய படைப்பற்றா வந்து அகம்படி பற்று அப்படின்ற ஒரு பற்றை பற்றி சொல்கிறாங்க சரிங்களா, அகம்படி பற்று வந்து சொல்கிறாங்க சரிங்களா, இவனுடைய சம்மந்தப்பட்ட பற்று. இது அடுத்து அடுத்த என்ன வரி பார்த்திங்கன்னா, முக்கியமாக அடுத்த வரிகள் என்ன பார்த்திங்கன்னா, இவன் என்ன விஷயம் முக்கியமான விஷயம் வருதுன்னா, இந்த படைப்பற்று இருக்கு இல்லையா, இந்த படைப்பற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா 10, 11, 12 வரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இப்படி வந்த காசும் நெல்லும் ஒளிய வேறு ஒரு வரி கொள்ளத் தொழியவும் கடவது இப்படி செய்யாதவன் இந்த வம்சத்தில் பிறந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். என்ன சொல்லுதுன்னா, இப்படிக்கு இந்த முறையெல்லாம் வரி வாங்கணும், இப்படி வந்த வரியை தவிர நெல்லும் காசும் காசும் நெல்லும் ஒளிய வேறு ஒரு வரி வல்ல கொள்ளத் தொழியவும், இப்படி இந்த முறையில் வாங்கக்கூடிய வரியையும் நெல்லையும் தவிர வேறு வழியில் நீங்கள் வாங்கக்கூடாது, அப்படி வாங்குறவன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வம்சத்தில் பிறந்தவன் அல்ல அப்படின்னு சொல்கிறான். சோழகங்கன் தன்னை பற்றி சொல்கிறான், என் வம்சத்தில் பிறந்தவனேன்னு சொல்கிறான். அதாவது முதல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சோழகங்கன்றவன் ஊருக்கு தலைவனாக இருக்கான், அவனுடைய பற்று அகம்படி பற்றுன்னு சொல்லுது. பற்றுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு படைத்தொகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா வன்னியப்பற்று சில செல்வெட்டுகளை வன்னியப்பற்றுன்னு சொல்லிட்டு வன்னியர்கள் குறிக்கக்கூடிய படைப்பற்று, அவர்கள் வந்து வன்னியர்கள் சாதி சந்த பற்றா சிலர்களாக வருது. அது மாதிரி அகம்படிப்பற்றுன்றது இந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்டது. இதில் வந்து சோழகங்கனுடைய அவனுடைய சார்ந்த படைப்பற்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது கல்வெட்டு மூலமாக சோழருடைய கல்வெட்டுனால சோழகங்கன் வந்து இந்த படைப்பற்றுக்கு தலைவனாக இருக்கான், இது சோழருடைய படைப்பற்று, அந்த பட்டைப்பற்றுக்கு பார்த்து அகம்படிப்பற்றுன்னு தெரியுது. இந்த அகம்படிப்பற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரியை தவிர இந்த நிச்சயத்தை அகம்படிப்பற்றுக்கு நிச்சயத்தை வரியை தவிர வேறு வரியை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மூலமாக என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த வம்சத்தில் பிறந்தவள என்னென்னா இந்த ஜாதியில் பிறந்தவளன்ற சோழகங்கன் அறிவிட்டான். அது கைகளில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இது யார் சொல்கிறான், இந்த வம்சத்தில் பிறந்தவன் யார் சொல்கிறான் பாருங்கள், நானாக கடவேன் பிறந்தவன் நாகா கடவன் அதாவது இந்த வம்சத்தில் பிறந்தவனாக கடவன் அப்படின்னா இந்த வம்சத்தில் பிறந்தவனாக கருத மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இதுவே சோழகங்கன் எழுத்து அப்படின்னு சொல்லி அவன் எழுதி போட்டிருக்கப்ப சோழகங்கன் தன்னுடைய சொல்லும்போது இந்த இதில் மீறவன் என்னுடைய இந்த ஜாதியை பிறந்தவன் அல்ல இதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, இது மூலமாக சோழகங்கனுடைய சாதியை இவங்க வந்து சாதியை சேர்ந்தவர்கள் தான் இந்த அகம்படிப்பட்டில் இருந்தாங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அகம்படிப்பட்டுன்றது சோழகங்கனுடைய படைப்பற்றுன்றது ரொம்ப அழகாக தெளிவாக தெரியுது சரிங்களா. இது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் சரி. இதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வரி. அதாவது அகம்படிப்பட்டு அந்த அத்திவெட்டி கல்வெட்டு, இந்த கல்வெட்டு கிடச்சக்கூடிய அந்த ஊர் இருக்குல்ல சவுந்தரேஸ்வரர் கோயில் அத்திவெட்டி இருக்கக்கூடிய கோயில் விட்டு கல்வெட்டு மூலமாக இந்த அத்திவெட்டி கல்வெட்டுன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இந்த கல்வெட்டில் தொண்டை மடர்ந்து பயிர் கோட்டத்து தலைவனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சோழங்கன்னு சொல்கிற இருக்கான். அந்த சோழங்கனுடைய படைப்பற்று அகம்படிப்பற்று குறிக்கப்படுது. இந்த அகம்படிப்பற்றில் குறிப்பிட்ட அவர்களுடைய அந்த பற்றுக்கு நிச்சயத்தை வரி தவிர வேறு வாங்கக்கூடாது, அந்த வரியை அந்த தவிர்த்து வேறு வரியை வாங்குறவன் அவன் வந்து என்னுடைய சாதியில்லைன்னு சொல்கிறான். அப்போ நம்ம என்ன அகம்படி பற்றில் இருக்கணும், ஒரே சாதியை சேர்ந்தாலும் இருக்கணும், வேறு ஒரு சாதினா பலவேறு சாதியை சேர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா இந்த சாதியில் ஒரே சாதியை ஏன் சாதியை சேர்ந்தவன்னு எப்படி சொல்ல முடியும். அப்போ இது மூலமாகவே அகம்படி பற்றுன்றது ஒரே சாதியை சேர்ந்தவருடைய பற்றுன்னு தான் நம்ம வந்து நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம், சோழகங்கனுடைய படைப்பற்று தான் சோழகங்கன் வந்து அகம்படி சாதியை சேர்ந்தவன்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ இதில் அடுத்த விஷயங்கள் பார்ப்போம். இந்த சோழகங்கன்றவன் யார், இன்னும் விஷயங்கள்லாம் என்னென்னு சொல்லி அடுத்ததில் பார்ப்போம்.
இப்போ அந்த சோழகங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கோம். ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த அத்திவெட்டி கல்வெட்டில் அந்த பையூர் பெரியானாலையினான பெருமானான அதாவது அந்த பையூர் கோட்டத்து பெருமானன்னு சொல்லி அவனை சொல்லுது, இவனோட பையூர் கோட்டத்துக்கு தலைவன் சொல்லி சொல்லுது. இருந்தாலும் கூட இன்னும் வேறு ஒரு சான்று மூலமாக இந்த கல்வெட்டு செய்தியை நம்ம உறுதிப்படுத்துக்கோம். உண்மையிலே அந்த ஊருக்கு தலை பையூர் கோட்டத்துக்கு தலைவன் ஆனதுன்றதை உறுதிப்படுத்துக்கும். அதுக்கு வந்து சான்று எதுலேருந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல்வெட்டு மத்திய கல்வெட்டு தொழில்துறை வந்து கல்வெட்டு ஆண்டறிக்கைன்னு வெளியிடுவாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட கல்வெட்டு ஆண்டறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு ஆண்டறிக்கை 1961/1913 செய்தியில் வெளியிட்ட 1961 இதில் வெளியிட்ட அந்த கல்வெட்டு ஆண்டறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு ஒரு செய்தியை குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக அதில் என்ன வரி முக்கியமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிரின்ஸ் பிள்ளையா, அதாவது பிரின்ஸ்னு போட்டு பிராக்கெட்டில் பிள்ளையார்னு போட்டு சோழங்க தேவர், அதாவது சோழங்க தேவனா இளவரசன் சொல்லி குறிக்கிறாங்க. பிரின்ஸ்ன்றது இளவரசன் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதில் பிராக்கெட்டில் பிள்ளையார்னு கொடுத்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா கல்வெட்டில் பிள்ளையார்ன்னு சொல்லி ஒரு வரி வந்திருக்கு. அதை வச்சுட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவனோட இளவரசன் சொல்கிறாங்க. அதாவது மத்திய தொழில்துறை இருக்காங்களே அவங்க வந்து இந்த கல்வெட்டை படித்து பார்த்துட்டு இந்த சோழங்க தேவன்றவன் இந்த இளவரசனாக இருந்தவன்றதை செய்தியை குறிக்கிறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பையூர், அந்த பையூர் பெருமானான்னு சொல்லி வந்திருந்து அது மூலமாக நம்மளே அந்த அத்திவெட்டி கல்வெட்டு மூலமாகவே வந்து பையூருடைய தலைவனாக இருந்தால் அரசனாக தான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கல்வெட்டு இந்த மத்திய கல்வெட்டு ஆண்டறிக்கை மூலமாக அதை தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இன்னொரு சான்று நம்ம பார்ப்போம், அப்போ தான் இன்னும் இந்த செய்தியை உறுதிப்படுத்திக்க முடியும். அதாவது சோழர் வரலாற்று எழுதுன நீலகண்ட சாஸ்திரி ஒருத்தர் இருந்தார். நீலகண்ட சாஸ்திரி சோழர் வரலாறுனு ஒரு நூல் எழுதிக்காரு. இன்னை வரைக்கும் கூட சோழர் வரலாறுல ஒரு ஒரு மைல்கல்லாக அந்த நூல் இருக்குது. அது ரெண்டு தொகுதியாக வந்திருக்கும் தமிழில். அந்த தொகுதியில் வந்து முழுக்க முழுக்க சோழர் வரலாறு ரொம்ப தெளிவாக நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்காரு. அதுதான் நீங்கள் வந்து சோழர் வரலாறு பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா மேற்கோள் காட்டுறதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான நூலாக இருக்குது. அந்த நூலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கம் 751 அதில் வந்து என்னென்னு சொல்கிறேன்னா, தமிழ் அதை சொல்கிறேன் உங்களுக்கு, தமிழ் மொழிபெயர்ப்பில் அவங்களுக்கு சொல்கிறேன். பக்கம் 781 சொல்கிறேன், தொண்டை மண்டலத்து இதில் அந்த பரியை பார்த்திங்கன்னா நான் படத்தில் காட்டுறேன். தொண்டை மண்டல பையூர் சிற்றரசனான சோழகங்கன் தன்னிடமுள்ள படைப்பற்றாக. இப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா தொண்டை மண்டல பையூர் சிற்றரசன சோழகங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த செய்தி உறுதி பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தன்னிடமுள்ள படைப்பற்றாக, ஏற்கனவே சொன்ன முடியாது சோழகனோட படைப்பற்றதான் இதுன்னு நம்ம கல்வெட்டை பார்த்தே சொன்னோம். இதை நீலகண்ட சாஸ்திரி அதை உறுதி பண்ணுறேன். ஸோ இது மூலமாகவும் தொண்ட சோழகங்கன்றவன் அந்த வந்து பார்த்திங்கன்னா பையூர் சிற்றுன்ற ஊருக்கு பையூர்ன்ற கோட்டத்துக்கு சிற்றரசனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது ஏன் இப்போ யாருக்கு அவட சிற்றரசனாக இருந்தான் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தேன் சோழர் காலத்து கல்வெட்டு, ஏற்கனவே அத்திவெட்டி கல்வெட்டு சோழர் காலத்து கல்வெட்டுனா இது ரொம்ப தெளிவாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து சோழர்கள் சார்பாக தான் அந்த பையூர் பகுதியை ஆட்சி பண்ணியிருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருந்தால் இதை சான்ற இன்னும் சில விஷயங்களை உறுதிப்படுத்திக்கும். சரிங்களா, இந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தியெல்லாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உறுதிப்படுத்துவோம். இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மத்திய கல்வெண்டறிக்கையில் அந்த செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டில் பிள்ளையார் சோழங்க தேவன்ற வரி வந்திருக்கு. மத்திய கல்வெண்டில் சோழங்க தேவர் குறிக்கும்போது பிள்ளையார்ன்ற வரி வந்திருக்கு. அதை வச்சு தான் இளவரசன்ற வார்த்தையை நம்ம சொல்லியிருக்காங்க. யார் மத்திய கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ அந்த பிள்ளையார்ன்ற வார்த்தையை அர்த்தம் தெரிஞ்ச நம்ம சொன்னோம்னா தான் இளவரசன்றதை நம்ம இன்னும் நமக்கு நாமே உறுதி பண்ணிக்கலாம். ஏன்னா நிலநடை செய்தி சொல்லிட்டார் இருந்தாலும் நமக்கு நாமே உறுதி பண்ணிக்கலாம். இது வந்து பிள்ளையன்ற பதத்தை பற்றி சொல்லணும்னா ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் முதல் ஒரு ரெண்டு மட்டும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு எக்ஸாம்பிள் வேறு ஒரு கல்வெட்டு, அப்போ தான் நீங்கள் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் நிறைய பேர் ரெஃபரன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்து உண்மையாக போயின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் வரக்கூடிய செய்திகள் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு செய்தி இப்போ நான் சொல்லக்கூடிய பிள்ளையார் பதத்தை தென்னிந்திய தமிழ் சாசனம்னு சொல்லிட்டு ஒரு நூலை தங்கை நாடான்றதோட ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காரு. தென்னிந்திய தமிழ் சாசனம்னு சொல்லிட்டு ஒரு நூலில் தங்கை நாடான்றது வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு இன்னொருத்தரை வச்சு பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய செய்தியை வச்சு ஒருத்தர் சொல்கிறார், பிள்ளையார் அழக பெருமாள் அப்படின்ற ஒருத்தரை வச்சுட்டு இவர் வந்து சொல்ல வர்றாரு. ஆனால் இதுக்கு அர்த்த பிள்ளையான்ற பதத்தை வைக்கிறனால யார் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலும் பரவாயில்ல. இது பாண்டிய நாட்டை சொல்கிறாங்க, இதில் வந்து பிள்ளையான்ற பதத்தை பற்றி சொல்ல வராங்க. என்ன வர சொல்ல வராங்கன்னா, பிள்ளையார் என்பது அரசனுடைய நெருங்கிய சுற்றத்தாருக்கும் நெருங்கிய தொடர்புடைய அரசியல் அதிகாரிக்கும் வழங்கும் பொதுப்பெயர். பிள்ளையார் அழக பெருமாள் சுந்தரபாண்டியனுக்கு மைத்திரன் முறையினர். என்ன சொல்கிறாருனா, பிள்ளையார்ன்றது அரசனுடைய நெருங்கிய சுற்றத்தார். நெருங்கிய சுற்றத்தார்னா உறவினர் உங்களுக்கு தெரியும், நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை. நெருங்கிய உறவினர்னா திருமண உறவுல பண்ண உறவுகளுக்கு வருவாங்க. நெருங்கிய சுற்றத்தார்னா நெருங்கிய உறவினர்களுக்கு கூடிய வார்த்தை. அதே மாதிரி நெருங்கிய தொடர்புடைய அரசியல் அதிகாரி, அரசியல் அதிகாரி நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் எல்லாருக்கும் பிள்ளையார் பட்டம் கொடுக்க மாட்டாங்க. நெருங்கிய அரசியல் அதிகாரினா ஒன்று அவன் திருமண உறவுகள் நினைஞ்சிருக்கணும், இல்லாட்டி அவன் வந்து ரத்த உறவாக இருக்கணும். இதுதான் வந்து இவங்களுக்கு தான் இந்த பட்டம் பிள்ளையார்ன்ற பட்டமே வருமா தவிர வேறு எந்த அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த பட்டங்கள் வரவே வராதுன்றது யார் சொல்கிறா, தங்கை நாடர் தன்னுடைய நூலில் சொல்கிறாரு. இதே எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதே கருத்தை மையப்படுத்தி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் உங்களுக்கு. சரிங்களா, இன்னொரு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது நீலகண்ட சாஸ்திரியே நம்ம மறுபடியும் வந்து நீலகண்ட சாஸ்திரி அவர் சொன்னதை நம்ம பார்ப்போம். அவர் ஏன்னா இவர் சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த தங்கை நாடன்ற ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு காட்டியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீலகண்ட சாஸ்திரி என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட நூலில் அதாவது 194 பக்கம் அதே சோழர் நூலில் 194 பக்கம் என்ன சொல்கிறாருனா, பிள்ளையார் அல்லது ஆழ்வார் அரச குடும்பத்தின் இளையோரையே குறிக்கும் என்ற முறையில் உருவப்பட்டிருந்தான். வேற ஒருத்தன் சொல்லும்போது இந்த பிள்ளையார் பட்டத்தையும் சொல்லி சொல்ல வராரு. வேற ஒரு சோழ மன்னன்னு சொல்கிறான் அந்த அதிகாரி பற்றி சொல்லும்போது, பிள்ளையார்ன்றது ஆழ்வார் இந்த அரச குடும்பத்தின் இளையோரையே குறிக்கும் என்ற முறையில் உறவு பெற்றிருந்தான். அதாவது
அதாவது என்ன சொல்லணும்னா, இவன் வந்து இப்போ ராஜகேசரி மன்னனால் பராந்தகனின் மகன் அரகேசரி ஆட்சியில் இருந்த ராஜகேசரி சோழ மன்னனுக்கு அந்த இருக்கக்கூடிய அவன் வந்து அப்போ அரிகேசரி ராஜசரியும் கனெக்ட் பண்ணி ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அந்த பிள்ளையான்ற பதம் இளையவர்களை குறிக்கும், அது என்னன்னா இளவல்களை குறிக்கணும்னு சொல்லி சொல்கிறார் அவர் வந்து சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா பிள்ளையான்ற பதம் உறவினர்களை தான் குறிக்கும்ன்றதை நம்ம நிலகா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது நீலகண்ட சாஸ்திரியும் உறுதி பண்ணுறாரு, இன்னொரு தங்கை நடர் வேற ஒரு நூலில் அவர் உறுதி பண்ணுறார். இது மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாகவும் இவருடைய உறவினர்களை பற்றி இவர்களுக்கு வந்து பிள்ளையான்ற பதம் உறவினரை குறிக்கும். பிள்ளையார் சோழங்க தேவன்றவன் வந்து பார்த்திங்கன்னா சோழங்க தேவன் சொல்ல முடியாது, பையூர் சிற்றரசன் இருந்தாலே அவன் வந்து பிள்ளையார் பதத்தை வச்சுருந்தான், அவன் வந்து சோழரசுக்கு உறவினர்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோழங்க தேவன் அகம்படி இனத்தவன்றதை நம்ம பார்த்துட்டோம். அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அவரோட சோழர்களும் சோழங்க தேவனும் உறவினர்கள். அப்போ இவன்கிட்ட ஒரு அவருடைய சோழங்க தேவன் அகம்படினா சோழர்களும் அகம்படி சாதியை சேர்ந்தவன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த கல்வெட்டை மட்டும் நான் வச்சு சொல்லலை, இன்னும் வேற ஒரு கல்வெட்டுலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சோழ மன்னர்களை பற்றி இந்த உரிமையில சோழகங்கன்ற பேர் எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா சோழகங்கன்ற பேருன்றதை பற்றி நம்ம பார்த்தலாம். அப்போ பார்த்தா தான் இன்னும் கூட டீப்பாக நம்ம வந்து விஷயங்கள் புரியும், உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். ஏன்னா வெறுமனை பார்த்துட்டு போனோம்னா உங்களுக்கு புரியாது. அதுக்கு முன்னாடி அந்த சான்றை பார்த்துடலாம். இப்போது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் இதே வந்து கல்வெட்டு செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா இதே நூலில் வந்து பார்த்திங்கன்னா 354 பக்கத்தில் சோழ வரலாறு நூலில் நீலகண்ட சாஸ்திரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த சோழகங்கன்ற பேரில் வருது இல்லையா, இந்த சோழகங்கன்ற பேர் வந்து அதை பற்றி சொல்கிறார். அது சொல்லும்போது என்ன சொல்கிறாருனா, உறவினர்களுக்கு பதவின்ற தலைப்பில் என்ன சொல்கிறாருன்னா, இம்மன்னன் தன் உறவினர்களை அரசியல் அதிகாரிகளாக நியமித்தான். அதாவது உறவினர்களை அரசியல் அதிகாரிகளாக நியமிக்கிற பழக்கம் சோழ மன்னர்கள்ட்ட இருந்ததுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வராது, இன்னும் கீழே அடுத்து பறி பாருங்கள். நான் உங்களுக்கு அடிக்கோடி கட்டு காட்டியிருக்கேன், அந்த பறி பாருங்கள். இவர்களில் சிலர் சோழ பாண்டியன் என்றும் சோழகங்கன் என்றும் சோழகேரளன் போன்ற பட்டங்களை பெற்றது இவர்கள் எப்பகுதிக்கு அதிகாரிகளாக பணியாற்ற அமர்த்தப்பட்டனர் என்பதை விளக்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, சிலவர் இதில் அந்த இவர்களில் வந்து இந்த உறவினர்களில் சிலர் வந்து அதிகாரிகளாக பணியாற்றுறதுக்கு அமர்த்தப்பட்டாங்க. இவர்கள் இந்த பதவி என்னென்ன பேரில் வச்சுருந்தாங்கன்னா, சிலர் சோழபாண்டியா, சில சோழகங்க, சில சோழகேரளன் என்ற பட்டங்களை பெற்றிருந்தாங்க. இந்த பட்டத்தை வச்சே நம்ம வந்து இந்த பதவி இந்த பட்டத்தை வச்சே இவர்கள் எந்தெந்த பகுதிக்கு ஆட்சியாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியுன்றதை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சோழபாண்டியன்ற பேர் சோழபாண்டியன் வச்சு என்ன சொல்லலாம்னா, சோழர்களின் சார்பாக பாண்டியன் ஆட்சி செஞ்சவனுக்கு பேர் சோழபாண்டியன். சோழர்களின் சார்பாக கங்கை நாட்டை ஆண்டு பேர் சோழகங்கன். சோழர்களின் சார்பாக கேரளான பகுதி இருக்கு இல்லையா, சேரநாட்டு பகுதி இருக்கு இல்லையா, கேரளான்ற பகுதி, கேரளா பகுதி, அந்த பகுதியை ஆட்சி பண்ணுறதுக்கு சேர கேரளன். இது மூலமாக இந்த பட்டத்தை வச்சு நம்ம வந்து எந்தெந்த பகுதி ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலான்ற. அதே மாதிரி தான் அந்த சோழங்கதனை. அப்போ சோழங்கன்ற என்ன பேர், சோழங்கதேவன்ற என்ன பேர் என்ன சொல்லுதுன்னா, சோழர்களின் சார்பாக கங்கர் ஆண்ட பகுதியை நியமிக்கப்பட்டவர்கள் தான் சோழகங்கன்ற பட்டத்தை வச்சுருந்தாங்கன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது நூறு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். பிள்ளையான்ற பட்டத்தை வச்சு நம்ம ஒரு உறவினர் சோழங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பயும் பாருங்கள், உறவினர்களுக்கு தான் அந்த பதவிகளை கொடுத்துருக்காங்க. தங்கள் அரசு பிரதிநிதிகளாக இவர் இந்த சோழகங்கன், சோழகேரளன், சோழபாண்டியன்ற பேரில் அரசு உறவினர்களுக்கு தான், நெருங்கிய உறவினர்கள் இளவர்களுக்கு தான் ரத்த உறவுகளுக்கு தான் இந்த பதவிகளை கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அப்போ அழகாக தெரியுது என்னென்னா, சோழகங்கன்ற இந்த வல்வெட்டில் வரக்கூடிய அந்த பயிர் ஊறக்கூடிய சொல்ல வரக்கூடியவன், அகம்படிப்பட்ட தலைவனாக இருக்கக்கூடியவன் பார்த்திங்கன்னா சோழருடைய ரத்தவருடையவன், ஆட்சிக்குரிமை உரியவன்றதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்த விஷயங்களை இன்னும் நிறைய பார்ப்போம். இப்போ ஏற்கனவே சோழகங்க தேவன் கழிவுட்டு பார்த்தா நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து இன்னொரு சோழகங்க தேவனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவன் வந்து சோழகங்க தேவன் பார்த்திங்கன்னா அகம்படியாரில் சிக்காந்தி சோழங்கதன், சிக்காந்தி பகுதி ஆட்சி பண்ண சோழகங்க தேவன், இவனோட பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவனுடைய கல்வெட்டு எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய கல்வெட்டு காலம் வந்து மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டு. இது மடம் என்ற ஊரில் கிடச்சிருக்கு. இதில் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய என்ன விஷயம், இந்த கல்வெட்டில் என்ன செய்தி பதிவாக இருக்குன்னா, குளத்தூர் திரு அக்னீசுமருடைய அக்னீசுரமுடையார் கோவிலுக்கு வந்து ஒரு நந்தா விளக்கு தானம் செஞ்சுருக்கான். அந்த செய்தியை பொறிச்சு தான் அதில் இந்த கல்வெட்டு செய்தியில் வந்திருக்கு. இந்த கல்வெட்டில் வந்து யார் வந்து எடுத்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தொழில்துறை வந்து திருவண்ணாமலை கல்வெட்டுக்கள் தொகுதியில் இந்த கல்வெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கல்வெட்டு எண் வந்து பார்த்திங்கன்னா 230/2018 இந்த கல்வெட்டில் அந்த பதிவு செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கல்வெட்டு செய்தியில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு அகம்படியாரில் சிக்காந்தி சோழதேங்க தேவன் வைத்த நந்தா விளக்கு ஒன்றுக்கு அப்படின்னு சொல்லி வருது. மூணாம் வரியில் பார்த்தீங்கன்னா, அகம்படியாரில் சிக்காந்தி சோழங்க தேவன் வைத்த நந்தா விளக்கு ஒன்றுக்கு அப்படின்னு சொல்லி வரி தெளிவாக வருது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சோழகங்கன்ற பேரில் ஆட்சி பண்ணவங்க வந்து சோழர் சார்பாக கங்கை பகுதி ஆட்சி பண்ணவங்க சோழங்க தேவன். இவர்கள் அரசியல் உறவினர்கள்ன்றதை நம்ம பார்த்தோம், சோழருடைய உறவினர்கள். அதனால தான் ரத்த உறவுன்றனால தான் அவர்கள் வந்து தாங்கள் பிடிச்ச அவங்களுக்கு தங்களுக்கு உட்பட்ட ஆட்சி பிடிச்ச பகுதியில் தங்களுடைய அரசு பிரதிநிதி அவர்களை நியமித்து அரசியல் பிரதிநிதியாக நியமிச்சிருக்கான்னு தெரியுது சரிங்களா. இப்போ ஏற்கனவே பார்த்த கல்வெட்டில் அவனும் ஆக முடியாதன்னு பார்த்தோம், இன்னொரு சோழங்க பார்த்தோம், அவன் அகம்படி சார்ந்த அகம்படி சாதி சார்ந்த பார்த்தோம். என்னன்னா, சில பேருக்கு இன்னும் கூட சந்தேகம் இருக்கணும்னு கேட்டீங்க, அந்த கல்வெட்டை பார்த்தப்ப அகம்படி சாதி, அகம்படி ஒரு பற்று இருக்குது, அந்த பற்றுக்கு இவன் தலைவனாக இருக்கான், தான் சாதியை சேர்ந்தவன் சொல்லி சூடு வைக்கிறான்,
இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வரும்போது காதை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சில பேர் வருவாங்க. இது அகம்படி சாந்தின்றது காதை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சில பேர் தோணுவாங்க. அதை உடைக்கக்கூடிய கல்வெட்டாக தான் இந்த கல்வெட்டு வந்து அந்த கல்வெட்டு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டில் பாருங்கள், அகம்படியாரில், அகம்படியார்ன்றது உங்களுக்கு தெரியும், அகம்படியார்ன்றது இன்றைக்கி சாதியாக இருக்குது, இன்றைக்கும் சாதியாக இருக்குது. அகம்படியார்ன்றது அன்றைக்கி அகம்படியார் குறிக்கக்கூடிய வார்த்தை, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அகம்படியார் இருந்த அகம்படியார்கள் குறிக்கக்கூடிய வார்த்தை அகம்படியார். அகம்படின்ற வார்த்தை ரொம்ப தெளிவாக நேரடியாகவே இந்த சிக்காந்தி சோளம், சிக்காந்தி பகுதின்ற சிக்காந்தி சோளங்கிறது சிக்காந்தி பகுதி, சிக்காந்தி குறிப்பிட்ட இப்படி பையூர் பகுதி ஆச்சதுனால பையூர் பெருமானன்ற வர மாதிரி சிக்காந்தின்றத சிக்காந்தி சேர்ந்த சோழங்க தேவன் சோழ பகுதி இந்த அந்த சோழர் பகுதியை சோழர் சார்பாக கங்கப்பகுதி ஆட்சி பண்ணவன் சொல்லி வருது. இல்லை அந்த அகம்படியாரின் வார்த்தை தெளிவாக சொல்லுது, அகம்படியாரின் சிங்ககாந்தி சோழங்க தேவனை தெளிவாக சொல்லுது, சரிங்களா. இது மூலமாகவே அந்த சோழங்க தேவன் அகம்படியார்னு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே பார்த்த கல்வெட்டில் கூட நீங்கள் காதை சுற்றி மூக்கள் தொடுற மாதிரி இருக்கே அப்படின்னு கூட ஒரு சில சந்தேகம் வரலாம். ஆனால் ரெண்டாவது கல்வெட்டாக நாங்கள் மறுபடியும் காட்டுவோம். ரெண்டாவது கல்வெட்டில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சோழங்கன்ற பேரை அந்த பேரை வந்து அகம்படியார்ன்றதுக்கு ரெண்டாவது கல்வெட்டு நாங்கள் சான்று காட்டியிருக்கோம், சரிங்களா. இது மறுக்கவே முடியாத கல்வெட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வருது. ஒரு நந்தாவளுக்கு தானம் பண்ணியிருக்கான், அந்த நந்தா விளக்கு எரியிருக்கு என்ன பண்ணுறேன்னா செங்கேணி வீர சோழன் அத்திமல்லான அப்படின்னு சொல்லிட்டு குல சம்புராயன், அதாவது சம்புராய பரம்பரை சேர்ந்த ஒரு அரசன் செங்கேணி, செங்கேணி வீர சோழன் அத்திமல்லான. இவன் வீர சோழன்ற வார்த்தையை வச்சு இவன் சோழர்கள் அடங்கிய சிற்றரசன்ன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இவர் வந்து இந்த இவன் ஏன் இந்த இவன் என்ன பண்ணியிருக்கான்னா சிக்காந்தி சோழங்க தேவன் இருக்கார்லே அவன் கொடுத்த நந்தா விளக்கு எரியிறதுக்கு சில தானங்கள் பண்ணியிருக்கான். அந்த நிலக்கரியருக்கு அந்த தேவையான ஒரு வரி வருமானங்கள்லாம் கொடுத்துருக்கான், அது சில வரிகளை கொடுத்தா அந்த வரியிலேருந்து வர இந்த ஊர்லேருந்து கூடிய வரி வருமானங்களை எடுத்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய எண்ணெய் அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுருக்கான். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து இப்போ வந்து சோழங்க ஏற்கனவே பார்த்தா நம்ம வீர சோழன்ற வரிசையை வச்சே நம்ம சொல்லிடலாம், இவன் சோழர் கிடங்கி சிற்றரசன் நடந்தான்றான். இந்த சிக்காந்தி சோழங்க தேவன் சோழனுடைய பிரதிநிதி. ஸோ இவனுடைய ஆதரவு பெறுறதுக்கு இப்போ இப்போ கூட நம்ம பார்க்குறோம், ஒரு பெரிய அதிகாரி இருந்தாலும் அவர் கீழடிங்க அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா கீழடையர்களுடைய அருங்க வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆதரவை பெறுறதுக்கு, அவருடைய நட்பை பெறுறதுக்கு, இல்லை அவர் நன்மதிப்பை பெறுறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பேர்த்டே கிஃப்ட் கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களோட பையனை வந்து பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி இந்த நிறைய கல்வெட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அரசர்கள் செய்யும்போது, ஒரு இது பண்ணும்போது மேலதிக அரசர்கள் செய்யும்போது அவர்களுக்கு கீழடங்கிய சிற்றரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் செய்த தானத்தை பாதுகாக்கிற மாதிரி சில விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. அது மாதிரி தான் அந்த நந்தாவளுக்கு எரியதுக்கு இவர் வந்து இந்த சம்புராயன் மன்னர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த எரியருக்கு சில வரிகளை கொடுத்துருக்காங்க. அந்த வரிகளை வருமானத்தை கொண்டு அந்த விளக்கறிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. இதுதான் ரொம்ப தெளிவாக தெரியுது. பட் என்னென்ன ஏற்கனவே நம்ம பார்த்த கல்வெட்டு மூலமாகவும் சோழங்கன்ற பட்டத்தில் இருந்தபடி அகம்படியார்ன்றது இந்த ரெண்டாவது கல்வெட்டு மூலமாகவும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குது. அப்போ அந்த முதல்ல சொன்ன அகம்படி பற்று கல்வெட்டு உண்மையான்றது உறுதி பண்ணிக்கலாம், நீங்கள் சில டவுட்டே வர தேவையில்லை, சரிங்களா. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சோழர் பிரதிநிதியில் அகம்படியாரில் இருந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது இது வரைக்கும் பார்த்தது அகம்படியாரில் இது பார்த்திங்கன்னா சிக்காந்தி பகுதியை சேர்ந்தவர், சாரி பையூர் பகுதியை சேர்ந்த சோழங்க தேவன் ஒருத்தர் அரசு பிரதிநிதியாக சோழர் சாப்பாடு இருந்திருக்கான். சிக்காந்தி சோழங்க தேவன் இன்னொரு அகம்படியார் வந்து இருந்திருக்கான், அவர் வந்து சோழ பிரதிநிதியாக இருந்திருக்கான். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பாண்டி நாட்டுக்கு அரசு சோழ பிரதிநிதியாக இருந்தக்கூடிய செய்தி. இந்த கல்வெட்டு எதில் பதிவாயிருக்கு பார்த்திங்கன்னா தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி 7 கல்வெட்டு எண் 1020 இந்த கல்வெட்டு செய்தி பதிவாயிருக்கு. இந்த கல்வெட்டை நாங்கள் முழுசாக உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு நம்ம ஏற்கனவே காட்டுறோம். இதுக்கு இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய படத்தையும் காட்டுறோம். இந்த கல்வெட்டு எங்கே கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா அரகண்டநல்லூர் திருக்கோயிலூர் பக்கத்தில் அரகண்டநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இந்த கல்வெட்டு கிடச்சிருக்கு, உங்களுக்கு வந்து கல்வெட்டு கிடச்சிருக்கு. இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமாக என்ன பதிவாக இருக்குது, முக்கியமான வரி என்னென்னு கேட்டிங்கன்னா அகம்படி முதல்களில் இவர் அகம்படி முதல்களில் பெரிய பெருமாள் பாண்டியராயனேன் வைத்தா நந்தா விளக்கு அப்படின்னு ஒரு நந்தா விளக்கு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு வரக்கூடிய இறைவனுக்கு வச்சுருக்கான். இந்த கோயிலில் கூடிய இறைவனுக்கு வச்சிருக்கான். அந்த வயிற்று வச்சுட்டு அந்த விளக்கு வச்சிருக்கு அந்த இலைகளை விட்டுருக்கான். அந்த கோயில் எரிய இருக்க அந்த நிலத்தில் வரக்கூடிய வருமானங்களை எடுத்து அந்த கோயிலோட விளக்கு எரிய இருக்க வருமானங்களை விட்டுருக்கான். இந்த செய்தி தான் அதில் பதிவாயிருக்கு. இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய பேருக்கு முன்னாடி அகம்படி முதலின்ற மூலமாக இவனுடைய அவன் தான் அகம்படி சாரதி சேர்ந்தவன்றதை ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அகம்படி சார்ந்தவை சார்ந்தவன்றதை நம்ம தெளிவாக தெரியலாம். அன்றைக்கிடைய அகம்படியா சாரதிக்கு அந்த அகம்படின்றவில் அகம்படியர்களுக்கும் முதலிப்பட்ட இருக்குன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. இதில் என்னென்ன அடுத்த விஷயம் என்னென்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னா பெரிய பெருமாள் பாண்டியராயன் அப்படின்ற வரி வருது. இல்லை பாண்டிய பெருமரி பெருமாள் பாண்டியராயன் இதில் பாண்டிய ராயன்ற வார்த்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ராயன்ற வார்த்தை அரசனு குடிக்கக்கூடிய வார்த்தைகள். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை ராயர்களை பார்த்துருக்கலாம். முக்கியமாக சொல்லணும்னா இதில் முக்கியமாக சொல்லணும்னா ராயன்றது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு சிறிய பகுதியை நாட்டு பகுதியை ஆட்சி பண்ணவர்களுக்கும் ராயர் பட்டம் வந்திருக்கு. விஜயநகர பேரரசு மாதிரி ஒரு பேரரசர்கள் வந்தவர்களுக்கும் ராயர் பட்டம் வந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆட்சி பகுதியை ஆட்சி பண்ணவங்களுக்கும் வந்திருக்கு, பெரியவர்களும் ஆட்சி. இவன் வந்து குறிப்பிட்ட பகுதி ஆட்சி பண்ணவனா இல்லை பெரியவன்றது இவன் வார்த்தையிலே தெரியுது. என்னென்னா இவன் யாருக்கு எந்த ஊருக்கு ஆட்சியாளனாக இருக்கின்றத பாண்டிய ராயன், அதாவது ராயன்றது நம்ம அரசன். அப்போ எந்த ஊருக்கு அரசனாக இருக்கா பாண்டிய ராயன்றதா இவன் பாண்டிய நாட்டுக்கு அரசனாக இருந்திருக்கான், பாண்டிய நாட்டுக்கு ஒரு இது பண்ணியிருக்கான்றது தெளிவாக தெரியுது. சரி இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இவன் வந்து ஒரு சின்ன பகுதிக்கு ஆட்சியாளராக இருந்தானா இல்லை எந்த மாதிரி இருந்தால் பெரிய ஒரு பெரிய அரசனளவுக்கு இருந்தான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொரு வரி இதிலே கல்வெட்டில் இன்னொரு வரி வருது பெரிய பெருமாள் அப்படின்னு வருது. இல்லை பெருமாள்ன்ற வார்த்தையை முக்கியமாக கவனிக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பெருமாள்ன்ற வார்த்தை என்னென்னா
தமிழ்நாடு மூவேந்தரில் பொறுத்தளவுக்கு சேரநாட்டிலையும் சரி பாண்டிய நாட்டிலையும் சரி பெருமாள்ன்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்கள் குறிக்கக்கூடிய வார்த்தை, அரசர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை, முக்கியமாக இணையரசர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதாவது இணையரசர்னா இப்போ என்னென்னா இப்போ பாண்டிய நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் 5 அரசர்கள் இருந்து ஆட்சி பண்ணதை கூட நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. பஞ்ச பாண்டியர்னு சொல்லி அவங்கள சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, தலைநகரத்தில் இருக்கக்கூடியவன் வந்து பார்த்திங்கன்னா தலைநகரத்தை ஆட்சி பண்ணக்கூடிய மன்னனாகவும், மற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஊர்களில் ஆட்சி பண்ணக்கூடியவங்க தலைநகரத்தை தவிர்த்து மற்ற பாண்டிய பகுதியில் ஆட்சி பண்ணவங்க இணையரசன்னு கருதப்பட்டிருக்காங்க. இதுக்கு இதை நான் வந்து சொல்கிறத நீங்கள் நம்புறதுவேனா இதில் நூல்லே கொடுத்துருக்காங்க. பாண்டிய அதாவது தமிழ்நாட்டு இன்னொரு நூல் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு வரலாறு பாண்டிய பெருவாந்தர் காலம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது, அது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு. அதில் பக்கம் ஏன் 54 இந்த கல்வெட்டு இந்த நூலை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த வரி இந்த நான் சொல்லக்கூடிய பெருமாள்ன்ற வார்த்தையை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகவே மதுரையின் தலைவன் உலகுடைய பெருமாள் என்றும் பெரிய தேவன் என்றும் அழைக்கப்படுவான், இணையரசர்கள் பெருமாள் என்று மட்டும் அழைக்கப்படுவர். அதாவது மதுரையின் தலைவன், மதுரையை ஆட்சி பண்ண ஆட்சி மதுரையை தலைமை கொண்டு ஆட்சி பண்ணுறவன் வந்து பார்த்திங்கன்னா உலகுடைய பெருமாள் அல்லது பெரிய பெரு தேவர்னு அழைக்கப்படுவான், இணையரசர்கள் இணையரசர்கள்னா இவனுக்கு இன்னொரு சில வேறு பகுதியில் ஆட்சி பண்ணவர்கள் பெருமாள்ன்ற பகுதியில் மட்டும் அழைக்கப்படுவார்கள் அப்படின்னா. ஏற்கனவே நம்ம இதில் இதே கல்வெட்டு இதிலே வரையில் பஞ்ச பாண்டியர்கள் பற்றி போட்டிருக்காங்க. இணையரசல் நான் இப்போ பார்த்திங்கன்னா இளவல் அதாவது நம்ம இந்த இந்த நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அந்த 54 பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியிட்டு நூல் காட்டுறோம் பார்த்திங்களா, இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்ச பாண்டியில் ஆட்சி பண்ணதாக காட்டுறாங்க. அதை வச்சு தான் இந்த இணையரசல்ன்றத கான்செப்ட் சொல்கிறாங்க. முதல்வர்த்தையும் அரசனாக இருப்பான், மதுரை வச்சு மதுரையில் ஆட்சியான இருப்பான், மற்றவர்கள் மற்ற பகுதிக்கு இணையரசர்களாக வந்திருப்பாங்க அந்த சொல்கிறாங்க. இப்போ முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னா பெருமாள்ன்ற வார்த்தை இணையரசர்களை குறிக்கும் அப்படின்றத குறிக்கும். இதில் பாருங்கள், இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அந்த பாண்டிய பெருமாள் இருக்க இல்லையா அந்த பகுதியில் பாருங்கள். இப்போ திரும்பி வாங்க அந்த கல்வெட்டை பாருங்கள். இந்த அகம்படி முதலில் பெரிய பெருமாள் பாண்டியரான். அப்போ பாண்டிய பெரியமாள் ஏற்கனவே நம்ம பாண்டியரான்ன்றது பாண்டிய நாட்டில் அரசனாக இருந்தால் பார்த்தோம். சின்ன பகுதி ஆண்டவனா பெரிய பகுதி ஆண்டவனா நம்ம பார்க்கோம்னா பெரிய பெருமாள்ன்ற வார்த்தை மூலம் இவன் இணையரசனாக இருந்தான், தலைநகரத்தை ஆட்சி பண்ணலை, ஆனால் தலைநகரத்தை ஆட்சி பண்ணாமல் பாண்டிய நாட்டு சார்பாக பாண்டிய நாட்டில் அரசனாக இருந்தான், இணையரசனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. இது என்ன ஏன் இணையரசனாக இது பண்ணாங்கன்னா, இதில் முக்கியமாக கவனிங்கன்னா இந்த கல்வெட்டு வந்து சோழர் காலத்துக்குடிய கல்வெட்டு, குலோத்துங்க சோழர் காலத்து கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வரியிலே பாருங்கள், குலோத்துங்க சோழர் தேவருக்கு அப்படின்னு சொல்லி வருது கல்வெட்டு வரி வருது ஆண்டு அப்படின்னு சொல்லி கல் வந்து ஆட்சி ஆண்டா வந்து குலோத்துங்க சோழர்களுடைய ஆட்சி ஆண்டா குறிக்குது இந்த கல்வெட்டு சரிங்களா. அப்போ இது குலோத்துங்க சோழர் காலத்து கல்வெட்டு நல்லது. அப்போ இவன் வந்து பாண்டிய நாட்டுக்கு ஆட்சியாளர் இருந்திருப்பா, இது குலோத்துங்க சோழர் கல்வெட்டுன்றப்ப இவன் குலோத்துங்க சோழன் சார்பாக பாண்டிய நாட்டை ஆட்சி பண்ணவன்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு, அதாவது சோழர்கள் சார்பாக பாண்டிய நாட்டை ஆட்சி பண்ணவன்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். இவன் அகம்படி சாதியை சேர்ந்தவன்றனால இவன் வந்து பார்த்திங்கன்னா அகம்படி சாதியை சேர்ந்த இவன் வந்து இப்போ குலோத்துங்க சோழன் சார்பாக சோழர்கள் சார்பாக பாண்டிய நாட்டை ஆட்சி பண்ணவன் தெரியுது சரிங்களா. பாண்டியராயனன்றது தெளிவாக தெரியுது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தலைநகரத்தை என்ன நடந்திருக்கும் கேட்டிங்கன்னா, பாண்டியர்கள் வந்து ஒரு சோழர்களை வென்ற பிறகு அவர்கள்ட்டே திரும்பி ஆட்சி ஒப்படைச்சிருவாங்க, அவர்கள்ட்டே அந்த பண்டல்ட்டே ஆட்சி ஒப்படைச்சி நீங்களே ஆட்சி பண்ணிக்க, எனக்கு நான் வரி கட்டிக்க, என்னை கடங்கிய சிற்றரசனாக அரசனாக இருந்து நீங்கள் வரி கட்டிட்டு நீ என்னுடைய மேலாண்மை ஏற்றுக்க, ஆனால் எனக்கு வரி கட்டிக்கன்னு சொல்லிவிட்டு அவனை தலைநகரத்தை ஆட்சி பண்ண விட்டு இவன் என்ன பண்ணுறான்றதை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு இணையரசனை அவன் நிற்க வச்சு இவருடைய பிரதிநிதியாக இவனை நியமிச்சிருக்கான். இப்போ இந்த கல்வெட்டில் நம்ம பார்க்குறோம், ஏற்கனவே சோழகங்கதேவரில் பையூர் சிற்றரசனால் சோழ இணையரசர்களாக இருந்திருக்காங்க, இளவரசராக இருந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய சிக்காந்தின்ற பகுதியில் சுக்காந்தி சோழ அங்கபடியில் சிக்காந்தி சோழங்க தேவன் சோழ நாட்டு பிரதிநிதியாக கங்கரபதி ஆட்சி பண்ணியிருக்கான்னு பார்த்தோம். இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியரசன் சார்பாக ஒரு ஆட்சி பண்ணியிருக்கான்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சோழர்கள் சார்பாக ஆட்சி பண்ணக்கூடியவர்களாக அகம்படையர்கள்ன்றது அகம்படைய சாதியை சேர்ந்தவன் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஏற்கனவே பாண்டிய பெருமாளை பற்றி இன்னொரு கல்வெட்டு செய்தி பார்த்தோம். இப்போ வேற ஒரு கல்வெட்டு செய்தியை பார்க்க போகிறோம். இந்த கல்வெட்டு எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெண்டையம்பட்டின்ற ஊரில் கிடைச்சிரு தான்தோன்றீஸ்வரர் கோயில் அந்த கோயிலில் கிடச்ச கல்வெட்டு. இந்த கல்வெட்டு செய்தி இதில் பதிவேற்கனா மத்திய அரசு கல்வெட்டு ஆண்டறிக்கையில் 1939-44 இருக்கக்கூடிய அந்த நூலில் பக்கம் கல்வெட்டு எண் 237 வெளியிட்ருக்காங்க. இந்த என்ன செய்தி பதிவாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன வெண்டையம்பட்டின்ற கோயிலில் இருக்கக்கூடிய தான்தோன்றீஸ்வரர் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சன்னதியை ஒருத்தர் பழுது பார்த்துருக்கார். அதாவது அகம்படியினத்தைச் சேர்ந்த செம்புநாதன்றவர் பழுது பார்த்துருக்கார். அகம்படி முதலி நேம்டு செம்புநாதா அவர் வந்து பழுது பார்த்துருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் பாண்டிய பெருமாள், இந்த செம்புநாதன் சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய பெருமாளுடைய மகன் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது மொதமாக என்ன தெரிஞ்சிருந்தா, பாண்டிய பெருமாளுடைய மகனான செம்புநாதன் அவர் அகம்படி இனத்தை சேர்ந்தவன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இது யாருடைய காலத்து கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்வெட்டு வந்து சோழர் காலத்து கல்வெட்டாக பதிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா. அது வந்து குலத்துங்க சோழத்து காலத்து கல்வெட்டுன்றனால இந்த கல்வெட்டு வெளியிட்டிருக்கனால இந்த கல்வெட்டுலேயும் பார்த்திங்கன்னா பாண்டிய பெருமாள்ன்றத வச்சு தெளிவாக நல்ல தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் அகம்படி இனத்தை சேர்ந்தவர், இவர் பாண்டிய பெருமாள்ன்றது தெரியுது. ஸோ இது நம்ம என்ன தெரியுதுன்னா, இன்னொரு தடவை ஒரு முறைக்கு உறுதி பண்ணுறது பாண்டிய பெருமாளாக அவர்கள் சோழர்களின் சார்பாக பாண்டிய பகுதியை ஆட்சி பண்ணார்கள் அப்படின்றத அகம்படியர்கள் ஆட்சி பண்ணாங்கன்றத இன்னொரு விஷயமாக தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் இந்த கல்வெட்டில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா ராசனான விக்ரமசிங்க தேவன் கல்வெட்டு. இவனும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் சார்பாக அவர்கள் ஆட்சியாளராக இருந்திருக்கான்.
பாண்டிய மண்டலத்துக்கு ஏற்கனவே பார்த்த பாத்தம்பளை பாண்டிய மண்டலம், அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவனும் ஒரு ஆட்சியாளனாக இருந்திருக்கான். இந்த கல்வெட்டு எதில் பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வெளியிட்ட பாபநாசம் பட்ட கல்வெட்டுகளில் அந்த நூலில் தொகுதியில் கல்வெட்டு எண் 39/1995 இந்த கல்வெட்டு எண்ணில் பதிவாயிருக்கு. இந்த கல்வெட்டு எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பட்டத்தில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில், இந்த கோவில் கிடச்ச கல்வெட்டு. இது வந்து மூன்றாம் ராஜராஜன் காலத்திய கல்வெட்டு. அந்த கல்வெட்டு செய்தியில் பதிவாயிருக்கு. இந்த கல்வெட்டில் என்ன பதிவாயிருக்குன்றது முக்கியமாக பார்த்தோம்னாலே உங்களுக்கு என்னென்னு தெரியும்னா, அதாவது பாண்டிய மண்டலத்து இந்த கல்வெட்டில் ரெண்டாம் மூணாம் முறையை பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். பாண்டிய மண்டலத்து சோழகோணார் அகம்படி முதலில் பொன்னன் ஆசனான விக்ரமசிங்க தேவருக்கு நாங்கள் சண்டேஸ்வர விலையாக குற்று கொடுத்த உழவு நிலம் அப்படின்னு வருது. என்ன வருதுன்னு கேட்டினா, தேவகன்மிகளும், அதாவது இந்த கோயிலோட தேவகன்மிகள் இருக்காங்க இல்லையா, இந்த கோயிலோட பராமரிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மண்டலத்து சோழகோணார் அகம்படி முதலில் பொன்னன் ராசனான விக்ரமசிங்க தேவருக்கு நிலத்தை உழவு நிலத்தை விற்றுருக்காங்க. அந்த கோயிலோட அதிகாரிகள் விற்றுருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் பாண்டிய மண்டலத்துக்கு சோழகோணார் இந்த வரியை நம்ம பார்த்தோம்னா, பாண்டிய மண்டலத்துக்கு வந்தோட பாண்டிய மண்டலத்தோட சோழகோணா, இந்த கோணான்ற வார்த்தை அரசனை குறிக்கும், கோன்ற வார்த்தை அரசனை குறிக்கும். இந்த கோணான்ற பதம் பாண்டிய மண்டலத்துக்கான சோழ அரசன், பாண்டிய மண்டலத்துக்கான சோழ அரசன் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகம்படி முதலில் பன்னன் ராசனான விக்ரமசிங்க தேவருக்கு, இந்த பொன்னன் ராசனான விக்ரமசிங்கன்றது அவனோட பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து பாண்டிய நாட்டுக்கு சோழர்களுடைய பிரதிநிதி ஆட்சி பண்ணான்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். இதில் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாண்டிய மண்டலத்து சோழகுரன்ற ஒருத்தர் வேற அகம்படி முதலில் பொன்னன் ராசனான விக்ரமசிங்க தேவர்ன்றது வேற, இவர் வேற குறிக்கும், அவர் வேற குறிக்கின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி உள்ள சில இடங்களில் வரும். ஆனால் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அப்படி வர்றப்ப முன்னாடி வந்து யாருக்குமே வந்து அதிகாரியாக பணியாற்றது முன்னாடி வரும். இந்த இடத்துல அந்த வரி வரலை. இது மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா, இவனை தான் அந்த பாண்டிய மண்டல சோழகோரனான்னு குறிக்கின்ற நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த விக்ரமசிங்க தேவன் தான் பாண்டிய மண்டலத்தில் சோழ அரசனாக இருந்திருக்கான், பிரதிநிதியாக இருந்திருக்கான தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சில பேர்கள் வரும், ஏதாவது காடம்பராயர் அப்படின்னு சொல்லி வரும், இல்லாட்டி வேறு வரிகள் ஏதாவது மன்னரை பற்றி சொல்லிவிட்டு இவனுடைய அதிகாரியாக இருந்தான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, பல்லவ கோம்புரிஞ்சிங்கனுடைய ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இந்த கல்வெட்டில் நம்ம பார்த்தோம், கோப்புரிஞ்சிங்கனின் அகம்படி முதல்களில் அப்படின்னு. அப்படின்னா அந்த கொள்மையை கல்வெட்டு, அந்த கல்வெட்டு வந்து கோப்புரிஞ்சிங்கனுக்கிட்ட அவன் அதிகாரியாக பண்ணி எடுக்கணும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கல்வெட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா, முன்னாடி அந்த பேர் வரலை. அப்போ இவன் தான் அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய பாண்டிய மண்டலத்து சோழகோணார் அகம்படி முதலில் ஒரே ஆள் தான் குறிக்கும். அந்த வரி ஃபுல்லாகவே ஒரே ஆள் தான் குறிக்கும், பாண்டிய மண்டலத்து அகம்படி சோழகோணார் அகம்படி முதலில் பொன்னன் ராசனான விக்ரமசிங்க தான் இருக்குது. இந்த விக்ரமசிங்க தவிர தான் பாண்டிய மண்டல சோழகோணாராக தான் சோழ அரசனாக குறிக்குதுன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் இதில் சந்தேகத்தில் பிறகு வந்துடும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுற மாதிரி தான் அந்த கல்வெட்டில் இன்னொரு வரி வருது. அந்த வரி வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு இன்னும் சந்தேகம் வரும், பாண்டிய மண்டல சோழகோணார்னு ஒரு வேற ஒருத்தர் இது வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவோம், விக்ரமசிங்க தான் வேற ஒருத்தர்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை போக்குற மாதிரி ஒரு விஷயம் என்ன வருதுன்னா, அந்த மூணாவது வரையிலே பாருங்கள், பொன்னன் ராசனான விக்ரமசிங்க தேவர் இருக்கு அப்படின்னு ஒரு வரியடு. ராசனான அப்படின்ற வார்த்தையை ரொம்ப நல்லா கவனிங்க. அப்போ என்ன சொல்லுதுன்னா, இவன் அரசன்றதை ரெண்டாடவை அழுத்தி சொல்லுது. அப்போ பாண்டிய மண்டலத்து சோழகோள அரசனாக இருந்தவன், அரச பிரதிநிதியாக இருந்தவன் இவன் தான்ன்றதை இந்த அகம்படி முதலில் பின்னாடி வரக்கூடிய வார்த்தையும் சொல்லுது. அகம்படி முதலில்ன்றதுனால நீங்கள் இப்போ சில பேர் சொல்கிற மாதிரி அகம்படி முதலில் பின்னாடி இந்த அகமலுக்கு பின்னாடி வரது பொன்னன் ராசனா விக்ரமசிங்க தான் தான் இவனை குறிக்கும், அதுக்கு முன்னாடி வரது இவனை குறிக்காதுன்றதுனா, பொன் ராசனான்ற வார்த்தை எதுக்கு வந்துச்சு, அரசன்ற அவன் அரசனாக இருந்தனால தான் அந்த வார்த்தை இங்கே வந்திருக்கு. நல்ல வேலையாக இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கனால தான் இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன வச்சு உறுதி பண்ணிக்கலாம். இருந்தாலும் சில பேருக்கு சான்று வரும், இல்லை சில பேர் வேணும்னுக்கே தெரிஞ்சாலும் கூட வேணும்னுக்கே வந்து இது வந்து இல்லை அது இல்லை இதுலன்னு சொல்லுவாங்க. ஆனால் முன்னாடி ஏற்கனவே பார்த்த மாதிரி கோப்புரிஞ்சுங்கன்னு அகம்படி முதலின்னு வந்தால் அது கோப்புரிஞ்சுங்கன்றவன் வேறு இவன் வேறு அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். ஆனால் இவனை இந்த கல்வெட்டில் வந்து பாருங்கள், பாண்டிய மண்டல சோழகோடார் அகம்படி முதல்களில் பொன்னன் ராசன் அமைக்கிறதுன்னு ஒரே ஆள் தான் குறிக்குது. அதை இருந்தாலும் சில சந்தேகப்படுற சில பேருக்கு வரும், இயற்கையாக தப்புன்னு கூட சொல்ல முடியாது, தப்புன்னு கூட சொல்ல முடியாது. அந்த சந்தேகத்தை தீக்கிற மாதிரியே இந்த ஒரு கல்வெட்டு வரி வந்திருக்கு. ராசனாடன் வந்த வரியை வச்சும் கூட இவன் பாண்டிய மண்டலத்தில் அரசனாக சோழ பிரதிநிதியை ஆட்சி பண்ணியிருக்கான். இது சோழ காலத்து கல்வெட்டு, மூன்றாம் ராஜாஜர் கல்வெட்டுன்றனால பாண்டிய மண்டல சார் பாண்டிய மண்டலத்தில் சோழ அரசனாக இருந்திருக்கான்றத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாகவும் இப்படி பல கல்வெட்டு நம்ம பார்த்துட்டோம். இந்த பல கல்வெட்டுகள் மூலமாக ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பையூர் பாதி ஆட்சி சோழங்க தேவனா அரசியானலாம் பார்த்தோம், சோழர்கள் சார்பாக கங்கர் பாதி ஆட்சி பண்ண பார்த்தோம், அப்புறம் சிக்காந்தி அகம்படியாரல் சிக்காந்தி சோழங்க தேவனை பார்த்தோம், சோழர்கள் சார்பாக ஆட்சி பண்ணவனை பார்த்தோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய பெரிய பெருமாள் பாண்டியராயனை பார்த்தோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவரை பார்த்தோம், நம்ம வந்து செம்புநாதன் சொல்லக்கூடிய பாண்டிய முதலினுடைய மகனாக பார்த்தனை பார்த்தோம், அடுத்து இன்றைக்கி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டுக்கு இன்னொருத்தன் வந்து விக்ரமசிங்கதேவன் சொல்லிட்டு ராசனான விக்ரமசிங்கதேவனை பார்த்தோம். இன்னும் நிறைய கல்வெட்டுகள் கூட இருக்குது, நீங்கள் பார்வைக்கு வராமல் இருக்கலாம். அந்த இன்னும் நிறைய ஏற்கனவே சொல்ல மாதிரி தமிழ்நாடு கல்வெட்டுகள் நிறைய கல்வெட்டுகள் நம்ம தமிழ்நாடு அரசு நிறைய கல்வெட்டுகள் நம்ம தமிழ்நாடு அரசுக்கே பார்வைக்கே வரல, ஏன்னா பெங்களூரில் நிறைய கல்வெட்டுகள் பதிக்கப்படாமல் வெளிவிடாமல் இருக்காங்க. வெளியிட்ட கல்வெட்டுகளே நிறைய வந்து எங்கள் கைக்கு கிடைக்கல.
ஸோ அப்படிப்பட்ட கல்வெடுத்து கிடச்சதில்ல இன்னி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், சோழர்கள் வீட்டில் சோழ அரசர்களுடைய பிரதிநிதியாக வேறு எந்த சாதிகாரனும் இல்லவே இல்லை தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் அகமுடைய சாதியை தவிர்த்து வேறு எந்த அரசனும் எந்த ஒரு பிரதிநிதியாக சோழர் சார்பாக சோழருடைய பிரதிநிதியாக நியமிக்கப்படலை. அவனுடைய அவசரவர் மன்னர்கள் ஆகுது, அவனே ஒரு ஆட்சி பதிவாக இருந்திருப்பான், அவன் பதிலில் அவனை மேலாண்மையாக வச்சுக்கிட்டு அவன் பதிலில் வரியை கொடுத்துட்டு நீ ஆட்சி பண்ணணும்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஆனால் இவனுக்கு சம்மந்தப்படாத ஒரு பகுதியில் இவனை கொண்டு போய் வச்சு இவனையும் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது அகமுடைய சாதியை தவிர்த்து வேறு எந்த சாதி இல்லைன்னா நாங்களே ஒரு 10,000-15,000 கல்வெட்டுக்கு மேலே தமிழ் அரசு வெளியிட்டு அத்தனை கல்வெட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். வேறு எந்த கல்வெட்டுலையும் பதிவாக அந்த செய்தி பதிவாகவே இல்லை, இந்த செல்வி பதிவாகவே இல்லை. அகமுடையர்கள் தான் முழுக்க முழுக்க பதிவாகியிருக்காங்க. ஸோ இது மூலமாகவும் அகமுடையர்கள் தான் சோழருடைய இரத்த உறவுகளாக இருந்தாங்க. சோழர்கள் அவர்கள் தான் தங்களுடைய உறவினர்களை தான் சோழ அந்த உறவினர்கள் அகமுடையர்களை தான் தங்களுடைய அரசு பிரதிநிதிகளெல்லாம் நியமித்தாங்கன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆதாரமே நிறைய பேருக்கு போதுமானது, இந்த ஆதாரமே உங்களுக்கு நிறையச்சே நம்ம தெளிவாக சொல்லிடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சோழ தெலுங்கு சோழரில் அகமுடையார்ன்றதை வச்சு நம்ம இங்கே அகமுடையாரில் முடிவு பண்ணலாம். இருந்தாலும் கூட சில பேர் அவருடைய திருமண உறவு பண்ணிக்கிறவங்க வச்சு சில பேர் சொத்தப்பி சோழன்ற பயிர் பயன்படுத்தலாம். உங்களுக்கு தெலுங்கு சோழருக்கும் அகமுடையாருக்கும் சந்தேகம் இருக்குமோன்னு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தை தீக்கிறது தான் இவ்வளோ அந்த ரத்த உறவுகளை காட்டி அரசு பிரதிநிதிகளை காட்டியிருக்கோம். இது மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இன்னும் வரக்கூடிய பாகங்களில் இன்னும் வேறு சான்றுகளையும் வச்சு நீங்கள் இதை உறுதி பண்ணிக்கலாம். அந்த சான்றுகளை நம்ம காட்ட போகிறோம். இப்போது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சோழருடைய இரத்த உறவுகள் வந்து தெலுங்கு சோழரை வச்சு பார்த்தோம், சோழருடைய உறவுகள் யாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி அரசு பிரதிநிதிகள் யாருன்னு வச்சு பார்த்து சோழர்களுடைய உறவினர்கள் யார் இரத்த உறவுகள் யாருன்றதை பார்த்தோம். இது மூலமாக சோழர்களுக்கு சோழர்கள் யாருன்னு என்ன ஜாதின்றதை பார்த்தோம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய குலத்தவர், அதாவது சோழர்களுக்கு சூரியன்ற பேர் இருந்தது, சூரிய குலத்தவர்ன்ற பேர் இருந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சூரிய குலத்தவர், ரவி குலத்தவர், ஆதித்தன் இதெல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த பேர்களை தான் சூரிய குலத்தவர் வச்சிருந்தாங்கன்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அதே சில விசாரங்களை சொல்லணும்னா முதலாம் ராசராச சோழனை பற்றி சொல்லும்போது ரவிகுலம் மாணிக்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இலக்கியங்களை செப்பேடுகளில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதலாம் ராசேந்திரன் சொல்லும்போது தினகரன் குலத்து சிறப்பமர் சோழன் அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்காங்க. அதேமாதிரி வீர ராசேந்திரன் சொல்லும்போது ரவிகுல திலகன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இளங்குவடிகள் சோழர் காலங்களை பற்றி சொல்லும்போது அவருடைய குலத்தை பற்றி சொல்லும்போது திகழொளி ஞாயிற்று சோழன் என்றும் பகல் வெய்யோன் என்றும் அந்த சூரியனை சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலிங்கத்து பரணி பாடினார் இல்லையா ஜெயங்குண்டார், அவர் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா சூரிய குலத்தை பற்றி அந்த சோழர்களை பற்றி சொல்லும்போது இருள் முழுவதும் புவியகலை ரவிகுலம் தோன்றிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது இருள் அந்த புவின்ற சொல்லக்கூடிய பூமி முழுதும் இருள் அகல்றது மாதிரி இந்த சோழர் சொல்லக்கூடிய அந்த சூரிய குலம் தோன்றிற்று, சூரியகுலம் வந்ததுனால அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருளாக மறைஞ்சது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது மூலமாக சொல்லலாம் நிறைய ஆதித்தன்ற பேரில் நிறைய அரசர்கள் இருந்தாங்க. ஆதித்த சோழன், ஆதித்த கரிகாலன், ராசாதித்தன் இந்த மாதிரி அந்த ஆதித்தன் பேருடைய நிறைய விஷயங்கள் நம்ம பேர்கள் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இது மூலமாகவே நம்ம வந்து சோழர்கள் சூரிய குலத்தவர்ன்றது நமக்கு நல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதை பற்றி பெருசாக தொலைத்தவர்கள் என்றாலும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம வந்து பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்றதுன்னா சூரிய குலத்தை சோழர்களுக்கு சூரிய குலத்தவர்ன்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குலமாக சோழர் காலத்தில் சோழருக்கு முன்னாடி யார் போட்டுக்கிட்டாங்க, சோழர்களுடைய காலத்திலே யார் போட்டுக்கிட்டாங்க, சோழர்களுக்கு பின்னாடி கூடிய வரலாற்றுக்கு கொஞ்சம் பின்னாடி கூட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட யார் சூரிய குலம் தங்களை குறிப்பிட்டாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவரங்குளம் வேப்பங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியான பொற்பனைக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது இந்த புதுக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே சொன்ன தூரத்தில் இல்லையா, புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை திருவரங்குளம் பகுதியில் வேப்பங்குடின்னு ஒரு ஊராட்சி இருக்குது. அந்த ஊராட்சி பக்கத்தில் பொற்பனைக்கட்டுன்ற ஒரு சிற்றூராக இருக்குது, இன்றைக்கி ஒரு சிற்றூராக இருக்குது. இந்த சிற்றூரில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு சங்க காலத்து கோட்டையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய சிதைகள்லாம் நிறைய இருந்திருக்கு பார்த்துருக்காங்க. ஆனால் இது சங்க காலத்து கோட்டைன்றது எப்படி உறுதி பண்ணாங்க கேட்டிங்கன்னா 2012 தமிழ்நாடு பல்கலைக்கழகன்ற தஞ்சாவூரில் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய தொழில் மூல கல்வெட்டியல் மற்றும் தொழில் மாணவர்கள் வந்து அந்த ஊர் ஆராய்ச்சி பண்ணையில் அங்கே ஒரு நடுகல் செய்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. அகழி அந்த அது இன்றைக்கி குளமாக இருக்குது, அந்த ஒரு காலத்தில் அகழியாக இருந்திருக்கலாம்னு கருதுறாங்க. அந்த கோட்டை இருந்த இடத்துல அவர் அகழி இருந்திருக்கணும்னு கருதுறாங்க, அகழியாக இருந்திருக்கணும். அந்த கல்வெட்டு செயல் என்ன பண்ணுறேன்னா கிபி 2 நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டு அங்கே கிடச்சிருக்கு சரிங்களா. தமிழ் கல்வெட்டு கூட சொல்லணும், தமிழ் பிராமின் சொல்ல கூட தமிழ் கல்வெட்டு கூட கிடச்சிருக்கலாம். அந்த நல்வெட்டு செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டு செய்தி மூலமாக தான் இந்த உண்மையிலே சங்ககால கோட்டை இந்த ஊரில் இருந்ததை உறுதி செஞ்சுருக்காங்க. அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நடுகல் செய்தி. ஏன்னா நடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய வரிகள் வரக்கூடிய நடுகல் செய்தி ரொம்ப குறைவு. அதுவும் 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி கடைசி கடைச்சங்க காலத்தோட கல்வெட்டு செய்தியாக அது இருக்கனால 2 நூற்றாண்டில் கடைச்சங்க காலம் அவங்களுடைய கல்வெட்டுன்றனால இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு வேற எங்கேயும் சிறப்பான கல்வெட்டு. என்னென்னா இந்த கல்வெட்டு வந்து நடுகல் செய்தி இவ்வளோ செய்திகள் அதுக்கு முன்னாடி இப்போ எங்கேயுமே பதிவாகலை, அப்படி ஒரு சிறப்பான கல்வெட்டு. இந்த கல்வெட்டு செய்தியில் என்ன குறிப்பிட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு வரிகளை படித்தா உங்களுக்கு புரியும். அந்த கல்வெட்டில் இருந்து முக்கியமாக அந்த வரிகளை படித்தோம்னாலே உங்களுக்கு அழகாக புரியும். உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய கோட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்து கோட்டைகள் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரச மன்னருடைய பிற்காலத்து கோட்டைகள் தான் இருக்குது.
இன்னி வரைக்கும் கூட தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலத்து கோட்டை, சங்ககாலத்தில் ஆட்சி பண்ண மன்னர்களுடைய தமிழ் வேந்தர்களுடைய கல்வெட்டு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த அரண்மனையுடைய மிச்சங்கள் கண்டுபிடிக்கப்படலை. இன்றைக்கு கூடிய மாளிகை மேடுன்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சோழர் காலத்து அந்த அரண்மனை கூட வந்து பிற்காலத்திய சோழர்கள் காலத்துடைய அரண்மனை தான். அவர்கள் கூட சங்க காலத்து கோட்டைகள் எங்கேயுமே கிடைக்கல, தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்கல, எந்த அரசருக்குமே கிடைக்கல. ஆனால் இந்த இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய பொற்பனை கட்டைன்ற ஊர் எவ்வளோ சிறப்பானதுன்னா, இன்றைக்கு தமிழ்நாடுக்கூடிய ஊர்களிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோட்டையிலேயே இருந்து பார்த்திங்கன்னா அந்த சங்க காலத்து கோட்டையோட மிச்சம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊர் அந்த பொற்பனை கோட்டைன்ற ஊர். இந்த ஊரில் இருக்கக்கூடிய கோட்டை வந்து சங்க காலத்துக்குரியதுன்றதை ஏதாச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த கிடச்சிக்கக்கூடிய ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லையா நடுகள் செய்தி, இதை வச்சு தான் இந்த கல்வெ இந்த இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய இந்த அந்த கோட்டையோட மிச்சம் இருக்கிறது வந்து உண்மையிலே சங்க காலத்தில் இருக்கக்கூடிய மிச்சம்தான்றதை உறுதி பண்ணாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான நடுகள் செய்தி இந்த செய்தி. இந்த சங்க செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா அகமுடையனத்தை சேர்ந்தவர்கள் சூரிய குலத்தவரான அகமுடையர்களை பற்றி செய்திகள் வந்து வருது. இது வந்து சோழர் மூலம்னா முற்கால சோழருடைய காலத்துடைய கல்வெட்டு செய்தி. இல்லை முக்கியமாக கல்வெட்டு வரியில் நம்ம படித்து பார்க்கணும். அந்த கல்வெட்டு பற்றி சொன்னால் அந்த கல்வெட்டு வரியை படித்து காட்டுறேன். முக்கியமான செய்தினால் கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்ல. இதில் பற்றி பார்த்திங்கன்னா வரியை படித்து காட்டுறேன். இந்த 1, 2, 3, 4, 5 அஞ்சு வரிகள் இருக்குது. இந்த கல்வெட்டு வரியில் என்ன வருது பார்த்திங்கன்னா, கோவன் கட்டி நெதிர நெதிரனாறு பொன் கொங்கர் விண்ணகோன் 1001 ஆதவண்ணாறு அங்கப்படை தானையன் கனங்குமரன் கல் அப்படின்னு சொல்லி வருது. இந்த கல்லில் இந்த செய்தி வருது. இந்த செல்லில் இந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கல்வெட்டில் இந்த செய்தியில் வரக்கூடிய என்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா, கோவன் கட்டி என்னும் மன்னன் ஆட்சி பண்ண காலத்தில் அவனுக்கு பின்னாடி ஆட்சிக்கு 6 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த பொன் கொங்கர் விண்ணகோன் என்றவன் பசு கூட்டத்தை கவர்ந்தவருக்கு ஆணையரை கவர்ந்ததற்கு உத்தரவிட்டிருக்கான். அந்த உத்தரவிட்டவுடனே படைகள் அந்த வந்து வந்திருக்காங்க. அந்த இந்த குறிப்பிட்ட அந்த பொறுப்பனைக்கடன்ற ஊரில் வந்திருக்காங்க. அப்போ ஆதவனார் என்ற என்பனுடைய அங்கப்படையைச் சேர்ந்த தளபதி, தானையன்றது தளபதியை சொல்லும், அங்கப்படையைச் சேர்ந்த தளபதி கனங்குமரன் வீரமரணம் அடைந்தான், பட்டான். அதாவது குமரன் கல், அவனுக்காக அந்த கல் உருவாக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது கனங்குமரன் கல்னு வருது. அந்த கல் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல் அவனுக்காக எடுக்கப்பட்டிருக்கும்னு தெரியுது. அப்போ அவன் இறந்திருக்கானும் தெரியுது. இப்போ ஆதவனாருடைய அங்கப்படை தளபதியான கனங்குமரன் என்ன இறந்திருக்கான், அவனுக்காக எழுப்பப்பட்ட கல் இந்த கல் தான். இப்போ ரெண்டு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவனிக்க வேண்டிய முக்கியமான வரி 3, 4, 5 வரிகள் தான். சொல்லப்போனால் 3, 4 வரிகள் தான் ரொம்ப கவனிக்கமாக கவனிக்க வேண்டியது. முக்கியமாக கவனிக்க என்னென்னா, ஆதவனாறு அங்கப்படை தானையன் கனங்குமரன். ஆதவனாருன்ற வார்த்தையை நிறைய பேர் இருந்தீங்க. இந்த கல்வெட்டு செய்தி வந்து நிறைய வரலாற்றை ஆட்சி பண்ணிக்காங்க. இந்த பொற்பனை கோட்டை கல்வெட்டு செய்தி ஆராய்ச்சி பண்ண நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு செய்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சங்க கால கோட்டை இருந்ததுன்றாங்க. அந்த கல்வெட்டு செய்தியை வச்சு இந்த எழுத்துக்களை வச்சு எழுத்த மதிய வச்சு இந்த சங்க காலத்து எழுத்து 2ஆம் நூற்றாண்டு சேர்த்து எழுத்து கண்டுபிடிச்சு இப்போ சங்க காலம் கடைச்சங்க காலத்தில் எழுத்துன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் இது எந்த காலத்துக்கு கல்வெட்டுன்னு சொல்லி உறுதி பண்ணுறாங்க, அது குறிப்பு இருந்தால் அதை கவனிக்க தெரியுறாங்க. முக்கியமாக என்னென்னா, ஆதவண்ண அருவு அப்படின்ற வார்த்தை வருது. இப்போ ஆதவன்ற வார்த்தையில் நமக்கு நிறைய பார்த்துட்டோம். ஆதவன்ற வருது சோழர்களுக்குரியக்கூடிய வார்த்தையை நிறைய இடங்களில் பார்த்துட்டோம். இந்த ஆதவண்ணார்ன்ற வார்த்தை இந்த குறிப்பு இந்த நடுக்கில் வரக்கூடிய ஆதவண்ணார்ன்ற வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இவன் சோழர்களைச் சேர்ந்தவன், சோழ பரம்பரையைச் சேர்ந்தவன் அப்படின்றனால தெரியும். இந்த காலத்தில் புதுக்கோட்டையில் வந்து ஏன் ஆட்சி பண்ணியிருக்கோம்னா, அவர்கள் வந்து எல்லைப்புறமாக இவர்களை வச்சுருந்துருக்கணும். அந்த புதுக்கோட்டை பகுதியை அவர்களுக்கு அவர்கள் ஆழ்ந்த பகுதியிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ எல்லைப்புற கோட்டையாக அந்த பகுதி இருந்திருக்கணும். இந்த எல்லைப்புற கோட்டை பகுதியில் பொதுவாக அது பொதுவாக எல்லைப்புற கோட்டைகளை வந்து ஆணிரைக்க வருதல் வந்து வெளியே பக்கத்தில் இருக்கவங்க ஆணிரைக்க வருதல் நிறைய செய்திகளை இலக்கியங்களை கல்பட்டுக்கு நம்ம படிக்கிற செய்தி தான். அதேனால தான் இந்த எல்லைப்புற கோட்டைன்றது எதை சொல்கிறேன்னா, இதை வச்சு நான் சொல்கிறேன். இந்த பொதுவாக கொள்ளடிக்கிறவன் என் நடுவு பகுதிகள்லாம் கொள்ளடிக்க முடியாது. முதல்ல எல்லைப்புற தான் கொள்ளடிப்பான். ஏன்னா அவன் கடந்து வரணும்னா படையெடுத்து தான் வரணும். பொதுவாக கொள்ளடிக்கிறவங்க தூசி படம் சொல்லக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி வருவாங்க. அந்த பக்கத்தில் கொள்ளடிப்பாங்க, அவர்களை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க, மக்கள் மக்களை சீண்டிகிட்டே இருப்பாங்க, அவர்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால தான் இந்த எல்லைப்புற கோட்டைன்றது இது எல்லைப்புற கோட்டைன்றது நம்ம தெளிவாக தெரியுது. ரெண்டாவது ஆதவனான்ற வாரியை வச்சு இது சோழருடைய கோட்டை தான்ன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறைய பேர் வந்து சோழருடைய கோட்டைன்னு பேச ஆரம்பிச்சாங்க. நான் நிறைய இந்த கல்வெட்டு செய்தி ஏற்கனவே வந்து ஃபேஸ்புக்கில் நான் போட்டோம், இந்த கனவுலி வெளியிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்து சோழருடைய கோட்டை தான் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, சோழர் கோட்டை தான் இருந்து பேச ஆரம்பிச்சாங்க. எப்படி இருந்தாலும் ஆதவனார்ன்ற பேரை வச்சு நம்ம ஆதவன்ற வார்த்தையை வச்சு சோழருடைய கோட்டை, அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது சோழர் காலத்து கோட்டைன்னு சொல்லலாம். இப்போ அடுத்த வரி என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது, இவன் இந்த அகமுடையர் சாதியை சேர்ந்தவன்றதை குறிக்கக்கூடிய கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இந்த 4வது வரியில் தான் வருது உங்களுக்கு. சரிங்களா, இது என்ன வரி வருது, அதில் அடுத்த வரியில் வந்து ஆதவனார் அது ஓகே. அடுத்த வரியில் என்ன வருது, அதாவது அங்கப்படை தானையன் கனங்குமரன் இதான் வைக்கணும். இப்போ அங்கப்படைன்றது என்னென்னு பண்ணி பார்க்கணும். அங்கம்னாலே முதல்ல அங்கப்படை என்ன தெரிஞ்சுக்கணும், அங்கம்னா என்ன தெரிஞ்சுக்கணும், அங்கம்னு என்னென்னா உடம்போடு இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். கை ஒரு அங்கம், அது ஏன்னா அங்கம்னா அவர் பிரிக்க முடியாத அவர் உறுப்பாக இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அங்கம்னால என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இப்போ அகம்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாலும் அதே அர்த்தம் தான். அவரை உறவினுன்ற வார்த்தை ஆக்சுவலாக நிறைய பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க. அகம்படியா வார்த்தை பற்றி விளக்கமாக 100 நாள் சொல்ல போகிறோம். அகம்படி என்ற வார்த்தை, உள்மனையான்ற வார்த்தை, மனைப்பெரும் ஜனன்ற வார்த்தை, கோயிற்றம்ன்ற வார்த்தை, இந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசனுடைய உறவினர்கள், அரண்மனையில் வசிப்பவன், அரண்மனையில் இருக்கிறவன், அரண்மனையில் வசிப்பனாலே அரசன் தான் வசிக்க முடியும்.
அரண்மனையில் வசிப்போன்றது மனைப்பெருஞ்சனன் பாருங்கள், மனையில் வசிக்கக்கூடிய பெரும் சனத்தினர் அது இன்னொரு நாள் பேசுவோம். கோயிற்றமர் கோயில்ன்ற கூடியது அரண்மனையை சொல்லுவாங்க, கோயில் சொல்லுவாங்க. அதனால தான் கோவில் அரசனுக்கு வந்து கோன்ற வார்த்தை வந்தது. கோயில்ன்ற கோயிற்றமர்ன்ற வார்த்தையும் அரசு அதிகாரிகள் குறிக்க வேண்டிய வார்த்தை நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. கோயிற்றம் வந்த வார்த்தையும் அரசருடைய உறவினர்கள் கொடுத்த வார்த்தை நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, அதை பற்றி விளக்குவோம். அப்போ கோயில்ன்ற வார்த்தை கோயிற்றம் என்ற வார்த்தையும் உறவினர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை, கோயிற்றமர் அதாவது உள்ளே இருப்பவன் அரண்மனைக்குள் இருப்பவன் வசிப்பவன் என்ற வார்த்தை குறிக்கும். அதே தான் அகம்படியிற்கான வார்த்தையும். எந்த கல்வெட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை என்ற அகம்படிய வார்த்தைக்கே தெளிவான அர்த்தத்தை நிறைய கல்வெட்டியறிஞர்கள் புரிஞ்சுக்கலைன்றது நமக்கு ஒரு பெரிய வேதனையான விஷயம். அது இன்னொரு விளக்கம் இருந்தாலும் இப்போ சரிங்களா, இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ இந்த கோயிற்று அகம்படைன்றது அங்கே உறுப்பினர்களாக இருக்கிறது, அங்கத்தோட அங்கமாக இருக்கிறது, அதாவது உறவினர்களில் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறது, இதை பிரிக்க முடியாதுன்ற வார்த்தையை தான் அங்கப்படைன்றது சொல்லுது. அப்போ அங்கம்ன்றது அதே தான் சொல்லணும், அங்கம்ன்றது அங்கப்படைனா பிரிக்க முடியாத படை, அது உடம்புல ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய படைன்றது தான் அங்கப்படைன்ற வார்த்தை தான் அதை தான் குறிக்கும். அப்போ சங்க காலத்தில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரத்த உருளை கொண்டு தான் சங்க காலத்தில் வந்து படைகளை வச்சுட்டு படைகளில் வந்து ரத்த உருளை கொண்டு தான் நிரப்பியிருந்தாங்க. இந்த அங்கப்படைன்னு சொல்லக்கூடிய படைகளும் பார்த்திங்கன்னா உறவினர்களை வச்சு தான், நெருக்கமான உறவினர்களை வச்சு தான் அந்த படையை நிரப்பியிருந்திருப்பாங்க. பின்னாடி தான் அவர்கள் பேரரசாக மாறுறாங்க, அவர்கள் பின்னாடி நிறைய ஜாதிகளோட திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் சங்ககால சோழர் அப்படி பண்ணலையே, சங்ககால சோழர்கள் வந்து அவர்களை டிபெண்ட் பண்ணி அவங்களை டிபெண்ட் பண்ணி தான் பேரரசாக மாறும்போது தானே அந்த பல்வேறு ஜாதி அவன் அப்படி பேரரசு எப்படி உருவான், அந்த ஜாதிகளோட திருமணம் பண்ணுறான், அவனோட அரசியல் அதிகாரிகளுக்காக திருமணம் பண்ணுறான், நிறைய படைப்பிரம் பெருகுது, அவனோட துணைப்படையோட உரிவு துணை கிடைக்குது, அவனோட துணைப்படை உருவாகுது, பெரிய அரசனாகிறான், மற்றவர்களை வெல்றான், பக்கத்தில் இருக்கணும் வெல்றான், முத்திரர்களை வெல்றான். அப்போ அந்த அப்புறமேல் மற்றவர்களெல்லாம் அந்த சோழ பகுதி வந்து நீங்கள் தஞ்சாவூர் பகுதியை கைப்பற்றான், முத்திரை வென்று சேவர்களை கைப்பற்றான், பாண்டி நாட்டை வெல்றான், பாண்டி நாட்டை ஆட்சி கொண்டு வரான், இப்படி பலவர்களும் நம்ம கொண்டு வந்து பார்க்குறோம். அப்போ அவன் பல்வேறு சாதியில் திருமணம் பண்ணி தானே அவன் உள்ளே கொண்டு வரான். அப்போ அதுக்கு முன்னாடி ஆனால் அதுக்கு அவன் ஆரம்பத்தில் அவன் அப்போ ஆரம்பத்தில் திருமணம் பண்ணியிருந்தான்னா அவன் அந்த பேரரசாக மாறிக்கலாம். ஆனால் பேரரசாக இல்லை, பேரரசாக சோழர்கள் வந்து அந்த சங்க காலத்தில் இல்லை, அவர்கள் அவர் வேந்தர்களாக இருந்தார்களே தவிர இன்னும் அந்த வேந்தர்களாக இருந்தால் தவிரல அவர்கள் பேரரசாக உருவானது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த போர்கள் பல்லவர்களுக்கும் பாண்டியர்கள் நடந்த போரில் பல்லவர்களும் பாண்டியர்கள் வீக் ஆகிடுறாங்க. அதுக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய பேரலாம் சோழர்கள் வர்றாங்க சரிங்களா. அது நம்ம பார்த்துருப்போம், அது இன்னொரு நாள் பேசலாம். பட் இப்போ முக்கியமான விஷயம் அங்கம்ன்றது அது வந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம், அது உடலோட ஒரு உறுப்புகளாக அங்கமாக இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய விஷயம், உடனுக்குடன் ஒட்டி இருக்கிறது. அப்போ அங்கப்படைன்னு என்னன்னா ஒட்டி இருக்கக்கூடிய படை, அங்கப்படைன்றது வந்து பார்த்திங்கன்னா உறவினர்களை கொண்டு நிரப்பக்கூடிய படைன்றது தான் ரொம்ப தெளிவாக சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை வச்சே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கப்படையோட அர்த்தத்தை புரிஞ்சிக்கலாம், அகம்படையோட அர்த்தத்தை புரிஞ்சிக்கலாம், இன்னொரு நாள் பேசலாம். இருந்தாலும் இந்த அங்கப்படைய சில இடங்களில் நிறைய பேர் அகப்பரிவார்த்தாரன்னு நிறைய இடங்களில் பின்னாடி வந்து பின்னாடி வந்து சோழர்கள் வந்து அகப்பரிவார்த்தார்னு சொல்லியிருக்காங்க. பரிவாரன்ற வார்த்தைக்கு நீங்கள் சமஸ்கிருதத்தில் போய் பரிவாரம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா சமஸ்கிருதத்தோட மூலச்சொல்லுக்கு அர்த்தம் நிறைய எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் பரிவார் அப்படின்ற சொல்லுக்கு குடும்பம் அல்லது உறவினர் தான் அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் பரிவாரம்னா வேலையாளர்னு எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கும் போய் சமஸ்கிருத பாருங்கள், பரிவாரன்ற வார்த்தைக்கு உள்ள தேடி பாருங்கள். இன்னும் இல்லை, ஹிந்திலேயும் அதே வார்த்தை அடிப்படையாக கொண்டு சமஸ்கிருத வார்த்தை அடிப்படையாக கொண்டு ஹிந்தியில் பரிவாரன்ற வார்த்தை இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் ஏ மேற பரிவாரே அப்படின்னா இவன் என்னோடய குடும்பத்தார் என்னுடைய உறவின் அர்த்தம். ஏ மேற பரிவாரே அப்படின்னா இன்னமும் ஹிந்தியில் போய் தேடி பாருங்கள், மேற பரிவாரே பரிவாரன்ற வார்த்தை நீங்கள் தமிழ்லேயோ ஆங்கிலத்துலேயோ இல்லை ஹிந்தியில் கூட தேடி பாருங்கள். இன்றைக்கி பரிவாரன்ற வார்த்தை குடும்பம் அல்லது உறவின் தான் அர்த்தம். இன்றைக்கி பரிவாரத்தின்ற வார்த்தை அகப்பரிவாரம்ன்ற வார்த்தை சோழர்களில் புழங்கியிருக்கு. இந்த வார்த்தையும் அக அங்க சோழருடைய உறவினர்களை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அதே வார்த்தை தான் அங்கப்படைன்ற வார்த்தையாக சொல்லுது. அங்கம்னால என்ன அர்த்தம், உடம்பு ஒட்டி விட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதை கூட நம்ம புரிஞ்சுக்க முடியலன்றது ஒரு சிரமமான விஷயமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அகத்தார் அகப்பரிவாரத்தார் இதெல்லாமே வருது. அகத்தார்னா அரண்மனையை சேர்ந்தவன், அரண்மனைக்குள்ளே இருக்கவன், அரண்மனைக்கு இருக்கவன், அவனுடைய அரண்மனை சேர்ந்த அரசன்ற அர்த்தம் தான் வரும். அகப்பரிவாரத்தான் அரசன், அரசனுடைய உறவின் அர்த்தம். அதே மாதிரி தான் அங்கப்படின்ற வார்த்தையை வருது. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சும்மா வெறுமனை வந்து நம்ம சும்மா வந்து அப்படி இருக்கலாமா இப்படி இருக்காமல் சொல்லிட்டு போனால் நீங்கள் நிச்சயமாக நம்ப மாட்டீங்கன்றனால நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் காட்டுறேன், உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் புரியும். முக்கியமாக சொல்லணும்னா இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்லியிருக்கக்கூடிய சான்ற. ஸோ இந்த அங்கப்படைன்றக்கூடிய அர்த்தத்தை வச்சே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கப்படைன்னு சொல்கிறவங்க, அகத்தார்னு சொல்கிறவங்க, அகப்பரிவாரம்னு சொல்லுவவங்க எல்லாம் இவ்வளோ அரசர்களுக்கு உறவினர்களை குடிக்க வார்த்தை, அரசர்களுக்கு குறிக்கக்கூடிய வார்த்தை நம்ம பார்த்தோம். ஸோ அங்கப்படைன்றது இதை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் சரிங்களா. ஏன்னா இதை சும்மா விரும்பினா நான் சொல்கிறனால நீங்கள் நம்புவானா, நான் அதுக்கு ஒரு உதாரணமும் தரேன். எஸ் ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற கல்வெட்டு வரலாற்று அறிஞர் இருக்கார். அவர் வந்து தன்னுடைய வரலாற்று நோக்கில் வருமம்ன்ற இதில் கட்டுரையில் தன்னுடைய வெப்சைட்டில் வந்து நூலை அந்த கட்டுரை எழுதிட்டுருக்காரு. அந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக குறிப்பிட்றாரு. என்ன குறிப்பிட்றாரு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கேன். வெட்டுமாவளி அகம்படியர் எனப்பட்ட அகம்படியர் மறவர்குல பிரிவிலும் சில ரங்ககாரன் பட்டத்தை புனைந்திருந்தனர் என்ற விவரம் தெரிய வருகிறது. எனவே கீழே இப்போ 11 குறிப்பிடப்படும் அங்கக்கார மேற்குவருத்த சமூகத்தராக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அப்போ வெட்டுமாவளி அகமுடியும் சொல்லக்கூடிய மரவர்களை பிரிவு இன்றைக்கி முக்குளத்தை வச்சு மரவர்களை சம்மந்தப்படுத்துகிறேன். நான் மரவர்களுக்கு மாமுடையர்களும் சம்மந்தம் இல்லை. அவர்கள் வந்து என்னென்ன மரம்ன்றது அவர் வீர குறிக்கூடிய பட்டமாக தான் வருது. பட் என்னென்னா வெட்டுமாவளி அகமுடியும் சொல்லக்கூடிய அகமுடையர் சமூகத்தை இருக்குது. அங்கங்கக்காரன்ற பட்டம் இருந்ததை அவர் உறுதி பண்ணுறார். அதை ஏதாச்சும் உறுதி பண்ணுறா கணக்கு கூட்டத்தார் பட்டேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தென் மாவட்டத்துலேருந்து போய்
கோயம்புத்தூர் குடியேறினவங்க ஒரு பட்டயம் இருக்குது, கணக்கு கொண்டு தர பட்டயம். அந்த பட்டயத்தில் வச்சு இவர் இந்த மேற்கோள் காட்டி இந்த செய்திகளை சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கீகாரம் கூடப்பட்டவர்கள் இந்த மேற்குறிப்பிட்ட சமூகத்தாராக இருக்க வேண்டும் என்று ஒரு தெளிவாக குறிப்பிடுறார். இவர் வந்து இவர் வந்து வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர், ராமச்சந்திரன் அவர் வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். இவருக்கும் ஆம்படையர்களும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஆம்படையர்களுக்கு அந்த அங்கீகாரம் வந்து மேற்கோள் காட்டி குறிப்பிடுறார். அவர் வேற ஒரு எக்ஸாம்பிள்றாரு, அவர் வந்து குறிப்பிடக்கூடிய அவசியம் இல்லை, சரிங்களா? அவர் வந்து தெளிவாக வந்து வரலாற்று ஆவணங்களை பார்த்து அவர் சொல்கிறார். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் அங்கீகாரம்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள் அகமுடையார் சமுதாயத்தை மட்டும்தான் தெளிவாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், சரிங்களா? இதுக்கு வந்து இவர் மட்டும் இல்லை, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தென் மாவட்டத்துலேருந்து போய் கொங்கு பகுதிக்கு போனவர்கள் இந்த அங்கீகாரம் பட்டத்தை புனஞ்சிருந்ததா ஸோ நம்ம பார்த்தோம். அது பின்னாடியும் கூட பின்னாடி இருக்கக்கூடிய காலத்தில் கூட இந்த தொடர்ந்து வந்திருக்கின்றத நம்ம பின்னாடி ஒரு 19வது நூற்றாண்டில் கிடச்ச ஒரு கல்வெட்டு செய்தி கூட உறுதி பண்ணுது. அது எதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் கருவூலூர்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய வீராஞ்சனார் கோயிலில் ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன கேட்டிங்கன்னா, இதில் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பழனித்தேவன் என்பவர்களை கிணறு, பண்ணை, தொட்டி மற்றும் சுமதேங்கிகள்லாம் வச்சுருந்துருக்காங்க. இந்த பழனித்தேவன்றவர் யாருடைய பையன் பார்த்திங்கன்னா அங்கத்தேவன் அப்படின்றவருடைய பையனாக காட்டியிருக்காங்க. ஸோ அங்கத்தேவன்ற பேர், அங்கம்ன்ற வார்த்தையுடைய பேர், அங்கம்ன்ற வார்த்தை அகமுடையார்களுக்கு தொடர்ந்து அந்த பயணிச்சுக்கிட்டே வந்திருக்கின்றதா நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த வெட்டுமாவளி இந்த கணக்குன்ற படத்தின் மூலமாக அது ஏகாம்பதன் சொல்கிறார், 10வது நூற்றாண்டு 11வது நூற்றாண்டில் சொல்கிறார். அந்த மூலம் வந்து 19வது நூற்றாண்டிலையும் இருந்திருக்கின்றத பாருங்க. இன்னும் கூட நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்காளேஸ்வரன்ற கோயில் அகமுடையர்களுக்கு நிறைய சொந்தமாக இருக்குது. இந்த வார்த்தை கூட நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆனால் இது மட்டும் இல்லை, நீங்கள் இதெல்லாம் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்காளேஸ்வரர் கோயில் நிறைய பேர் வச்சுருந்துருக்கலாம் கூட, இதையும் ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம். இதுவும் கூட நீங்கள் நிறைய ஒரு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்த மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று எங்கள் கல்விட்டாங்கிறும் எஸ் ராமச்சந்திரன் சொல்கிறார், அவர் ஏதோ சொல்கிறார், கணக்குன்னு பற்றி வச்சு தெளிவாக சொல்கிறார். இந்த 19வது நூற்றாண்டிலே ஒரு கல்வெட்டு செய்தி, இந்த செய்தி மூலமாகவும் சொல்லலாம். இந்த வார்த்தைக்குரிய பொருளை வச்சு நீங்கள் வந்து அங்கப்படைன்றத வச்சும் நீங்கள் வந்து உறவினருக்கான படை அதுன்னு சொல்லும் நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் இன்னொரு எக்ஸாம்பிள் இது உறுதி பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா, ஏற்கனவே பார்த்த அந்த கல்வெட்டு இருக்கு இல்லையா, அந்த தமிழ் பிராமின் சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு இருக்கு இல்லையா, அந்த தமிழி கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது பொறுப்பனை கோட்டை கிடச்ச கல்வெட்டு இருக்கு இல்லையா, அந்த கல்வெட்டை நம்ம என்ன சொல்லணும்னா அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு தான் நம்ம வந்து அந்த யாருன்னு நிரூபிக்க நம்ம இது பண்ணுறோம். அந்த கல்வெட்டில் என்ன வருது பொண்ணு, அதில் முக்கியமானங்கள்லாம் கவனித்து பாருங்கள். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இந்த அங்கப்படைன்றது உங்களுக்கு சொந்தமான பேர் தான், இதெல்லாம் பார்த்துருவோம். இருந்தாலும் கூட ஒரு சந்தேகம் தந்தையை வரும், இது உண்மையா அப்படின்னு அதை உறுதி பண்ணுறதுக்கு ரெண்டாவது ஒரு ஆதாரமும் இருக்குன்னா அதே நல்ல 4வது வரியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கப்படைத்தானையின் கணங்குமரன். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கணம்ன்ற வார்த்தை அகமுடையர்களுக்கு நீங்கி இருக்கக்கூடிய வார்த்தை, ஏற்கனவே ஒரு வந்து பார்த்திங்கன்னா அகமுடி முதலில் கணம் அந்த வார்த்தை வந்தது நம்ம பார்த்தோம். எதிரி கணனாயின்ற வார்த்தை கணம்ன்ற வார்த்தை வந்திருக்கும், நான் ஏற்கனவே சொன்னேன் அகமுடின்ற வார்த்தை பக்கத்தில் வந்திருக்கணும். இந்த இதுலேயும் பாருங்கள் கணம்ன்ற வார்த்தை வந்துகிட்டு இருக்கு, கணம்ன்ற வார்த்தை வந்திருக்கு. ஸோ கல்லர் மடவர் கணத்ததர் அகமுடையன்னு சொல்லி குறிக்கல, அகமுடையர் தனியாக குறிக்கல, கணத்ததர் அகமுடையன்னு குறிச்சிருக்காங்க. அதே வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுஞ்சிங்கன்னு அகமுடி முதலில் எதிர்கணனாயின்ற வார்த்தை ஏற்கனவே ஒரு கல்வெட்டு செய்தி பார்த்தோம். அந்த கல்வெட்டில் அகமுடையர்கள் சமுதாய சமூகத்துக்கு எதிர்கணனாயின்ற வார்த்தை கணம்ன்ற வார்த்தை வந்திருக்கு, அது வந்து அந்த வார்த்தையிலையும் இது வந்திருக்கு. அப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கணம் கும்பரன்ற வார்த்தையிலையும் வந்திருக்கு. ஸோ இந்த வார்த்தையும் வச்சும் இது இந்த பல்வேட்டு குறிக்கக்கூடியது அகமுடையார் இனத்தைச் சேர்ந்தன்றதை ரெண்டு ஆதாரங்களோட உறுதி பண்ணிக்கலாம். இந்த இரண்டு ஆதாரங்களும் உறுதி பண்ணல, அங்கக்காரன்றவர்கள் அகமுடையால் தான் குறிக்கின்றது, தமிழ்நாட்டை குறிக்கின்ற ராமச்சந்திரம் தெளிவாக குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அந்த அங்கப்படைன்ற அந்த அங்கத்தேவன்றது வந்து கோயம்புத்தூர் அதே கோயம்புத்தூர் பகுதியில் அங்கத்தேவன்ற வார்த்தை அகமுடையார் குறிக்கக்கூடிய வார்த்தை என்னமும் இருக்கின்றதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த கணம்ன்ற வார்த்தையை வச்சு நீங்கள் இதை உறுதி பண்ணிக்கலாம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் இது உறுதி பண்ணிக்கலாம். இது மூலமாக என்ன தெரியுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆதவண்ணாருடைய உறவினர் தான் அந்த அங்கப்படைத்தானையின் கணங்குமரன்ற உறவினர் தான்ன்றதை ரத்த உருவில் வச்சக்கூடிய உறவினர் தான் அங்கப்படையில் இருந்திருப்பாங்க. அந்த அங்கப்படையில் தான் கணங்குமரன் இருந்திருக்காங்க. அந்த கணங்குமரன் அங்கமுடையார் இருந்த சேர்ந்தவன்தான்ன்ற உறுதி பண்ணணுமா, ஆதவன்ற வாரது சோழ நாட்டுக்குரிய பேர் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுமா, சோழர்களும் சோழர்களுடைய எல்லைப்புடை கோட்டையாக இந்த பொற்பனை கோட்டை இருந்திருக்கு, அந்த பொற்பனை கோட்டையில் ஆதவனாருடைய உறவினராக இருந்திருக்கான், ஆதவனார் கணங்குமரன் இருந்திருக்கான், ஆதவனார் வந்து சோழர்களுடைய ஒரு உறவினன் தான், அவன் ஆதித்தனுடைய சூரியகுல பேரை பயன்படுத்தியிருக்கான். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சோழன்ற பேரை நிறைய ஜாதிகள் பயன்படுத்த நம்ம பார்க்குறோம். சோழன்ற பேரை நிறைய சாதிகள் பயன்படுத்திருக்காங்க. கட்டிடம் பெற்றவங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா பறையை வாசிக்கிறக்கூடியவர்கள் அறிவிப்பு வெளியிடுறாங்க, பறை என்று சொல்லக்கூடிய அந்த அரசு அறிவிப்புகளை வெளியிடுறவங்க, அவன் நாவிதர் பெரும் நாவிதர் இந்த சோழர் பெரும் நாவிதர் நிறைய இடத்துல வந்திருக்கு, சபரம் செய்யக்கூடிய நாவிதர்கள்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய இடங்களில் வந்திருக்கு, அவர்களுக்கு கூட அந்த வார்த்தைகள் வந்திருக்கு சோழன்ற பேர். ஆனால் சோழர்களுடைய உரிமை பேர்கள் சொல்லக்கூடிய சில பேர்களை யாரும் பயன்படுத்திருக்கு, யார் பயன்படுத்தலை சோழர் காலத்தில் பயன்படுத்த, சோழர்கள் பின்னாடி கூட நிறைய காலங்கள் நிறைய பயன்படுத்தலை. முக்கியமாக ஆதித்தன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த ஆதித்தன்ற வார்த்தையை சோழர்களுக்கு முன்னாடி கூட யாரும் பயன்படுத்தலை. இதுதான் முக்கியமான பாயிண்ட்னா சோழன்ற வார்த்தை நீங்கள் யார் வேணாலும் சோழன் சொல்லி நாங்களும் தான் சோழன் சொல்லி மாதிரி நிறைய ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சோழன்ற பின்னாடி பேரையும் பின்னாடி வரையும் வச்சு காட்டலாம். ஆனால் அதை வச்சு நம்ம சோழன் சொல்ல முடியாது ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் ஆதித்தன்ற வார்த்தையை வச்சு இருக்கக்கூடிய வார்த்தை அது உரிமை பேர்கள் சோழர்
சோழருடைய குலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைன்றனால அது சோழர்களை சார்ந்தவர்கள் தான் வச்சிருந்தான்ற குறிக்கிறோம். இந்த கல்வெட்டில் பாருங்கள் சங்க காலத்து சோழர்களுடைய வார்த்தை ஏற்கனவே நம்ம வந்து இப்போ இனி பின்னாடி வரக்கூடிய இன்னும் நிறைய சான்று பார்க்க போகிறோம். இந்த சான்று வந்து சங்க காலத்திலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா அகமுடையார்கள் சாதி சேர்ந்தவர்கள் சோழருடைய சூரிய குலத்திற்கான சான்றை வச்சிருந்தாங்கன்றதை இதை மூலமாக உறுதி பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய சான்று இதை மட்டும் சொல்லி சோழ சூரிய குலத்தை வச்சுருந்தாங்க, சோழர் தான் சூரிய குலத்தை சேர்ந்தவர்கள், அகமுடையாளர் சூரிய குலத்தை சேர்ந்தவர்கள், சோழர் சூழர் அகமுடையாளர் தான் சோழர்கள் சொல்ல வரல. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அது மூலம் அகமுடையார்கள் சோழர்களை போன்று சூரிய குலத்தில் இருந்தார்கள், சோழர்களுடைய சூரிய குலச்ச அடையாளங்களை கொண்டிருந்தன்றிருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு சங்க காலத்து சான்று பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பிற்காலத்துக்கான சான்று பார்க்க போகிறோம். அதாவது கிபி 14ஆம் நூற்றாண்டுக்கான சான்று பார்க்க போகிறோம். இது எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவொற்றூர் பகுதியில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டு. இந்த கல்வெட்டு செயலில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியை சேர்ந்த படுபூர் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு ஊர் தலைவர்களாக இருந்த ஒரு 48 அகமுடையார்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் காவல் பணி அந்த ஊரில் இருக்கக்கூடிய விஷயங்களில் காவல் பணி தவறி இருக்குது. அதனால் பல கொலை கொள்ள சம்பவங்கள் நடந்திருக்கு. சரிங்களா, ஊர் தலைவர்களான இவர்கள் தானே அந்த அதுக்கு பொறுப்பாக இருந்தாங்க. அவர்கள் தங்களுடைய வேலையை செய்யலை என்று சொல்லிட்டு இந்த 48 அகமுடையர்களுக்கு வந்து தண்டனை விதித்ததாக சான்று கிடைச்சிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்னென்னு கேட்டால் தண்டனை கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் கிடச்ச வருமானத்தை இவர்களுக்கு நிப்பாட்டியிருக்காங்க. அதை தான் தண்டனையாக குறிப்பிட்டுறாங்க இந்த கல்வெட்டு செய்தியில். இந்த கல்வெட்டு செய்தியில் பதிவாக பார்த்தீங்கன்னா தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி பாகம் 38 கல்வெட்டு எண் 240 அது பதிவாயிருக்கு. இந்த கல்வெட்டு செய்தியை மேற்கோள் காட்டி இன்னொரு நூல் வந்து பதிவாயிருக்கு உங்களுக்கு. இன்னொரு நூல் வந்து இயர்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் மெட்ராஸ் ரீஜன் பக்கம் 163 அந்த செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நாம் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட செய்தி பதிவாயிருக்கு. அந்த குறிப்பிட்ட செய்தியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த செய்தியில் இருக்கக்கூடிய அகமுடையோட பேர் 48 மூணு பேர் பேர் நல்லா குறிக்கிறாங்க. மூணு பேர் பேர் குறிப்பிட்றாங்க. அதில் மூணு பேர் பேரில் வந்து பார்த்திங்கன்னா காளிங்கராயன், ஆதித்தன், சேதுராயன் சொல்லக்கூடிய மூணு பேர் பேரை குறிக்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்தன்ற பேரும் சேதுராயன்ற பேரும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பேர் தான். ஆதித்தன்ற பேர் சோழர்களுடைய சூரிய குலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பேர், அந்த சூரிய குலத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய பேர். அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா 48 அகமுடையாரில் மூணு பேர் பேர் குறிக்கிறதுல அந்த ஒருத்தருக்கு பேர் வந்திருக்கு. அதே மாதிரி சேதுராயன் சொல்லக்கூடிய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களுடைய கிளைக்குடியினருக்கு வந்து சேதி நாட்டரசர், சேதிராயன், சித்தபடவன் இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறைய இருந்திருக்கு உங்களுக்கு. சரிங்களா, அந்த பேர்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேரும் சேதிராயன்ற பேர் வந்திருக்கு. ஸோ ஒரே கல்வெட்டில் செய்தியிலே ரெண்டு பேர் பேர்லேயே மொத்தம் மூணு பேர் பேரில் ரெண்டு பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா சோழநாட்டு பேர் சோழரசருடைய உரிமை பேர்களை குறிக்கிறாங்க. முக்கியமாக ஆதித்தன்ற பேர் வருது, சேதிராயன்ற பேர் வருதுன்ற மூலமாகவும் சோழர்கள் சூரிய குலத்தவர்களாக அகம்படியர்கள் இருந்தார்கள்ன்றதை ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கல்வெட்டு காலம் 14ஆம் நூற்றாண்டு. அதாவது சொல்லப்போனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றாண்டு தான் பின்னாடி, அதாவது சோழர்கள் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நூற்றாண்டு பின்னாடி தான். ஏற்கனவே சங்க காலத்து சோழர்களுக்கு வந்து சங்க காலத்து சோழர்களையே நம்ம சான்று பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு அதுக்கப்புறமும் கூட தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சோழர்களுக்கு சூரிய குல சான்றுகளை அகமுடையார்கள் வச்சுருந்துருக்காங்கன்றதை சோழர் உள்ள தங்கள் உறவினர்களாக குறிச்சிருக்காங்க, சூரிய குலமாக குறிச்சிருக்காங்கன்றதை அந்த ஆதித்தன்ற பேரவர்களை குறித்து குறிச்சிருக்காங்கன்றதை ரொம்ப அழகாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, சரிங்க, இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது ரெண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு பார்த்தது பொறுப்பனைக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை பகுதியில் கிடைக்கக்கூடிய ஆவணம். இந்த குறிப்பிட்ட வந்து ஆவணம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் பகுதியில் கிடைக்கக்கூடிய ஆவணம். சரிங்களா, இவர்கள் வந்து படுவூர் என்ற ஊருக்கு ஊர் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த அகமுடையர்கள். இந்த அகமுடையர்கள் 48 பேரில் ஒரு மூணு பேர் பேரை குறிப்பிட்றாங்க. அந்த மூணு பேர் பேரில் ரெண்டு பேர் பேர் சோழர்களுடைய சம்மந்தப்பட்ட பேர், காளிங்கரா என்ற பேரும் சோழருடைய ஒட்டி வரக்கூடிய பேர் தான். இருந்தாலும் கூட இந்த ரெண்டு பேர்கள் வந்து ஒரு உரிமை பேர்களாக இருக்கனால ஆதித்தன்ற உள்ளக்கூடிய ஆதித்தன் சூரிய குலத்து பேரை தன் தொடர்ந்து சோழர்களுக்கு காலத்துக்கு பின்னாடியும் வைத்திருந்தார்கள். இன்னிலேருந்து 600 வருஷங்களுக்கு முன்னாடியும் அவர் வைத்திருந்த அகமுடையர்களுக்கு இருந்ததுன்றது தெரிய வருது. இன்னும் இன்னொரு சான்று வந்து பார்த்திங்கன்னா இலங்கையிலேருந்து சூரிய குல சான்று நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக விஷயம், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தலைப்பில் வரக்கூடிய செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய செய்திகளை பார்க்கப்போம். நிறைய விஷயம் இந்த இலங்கை கல்வெட்டில் அகமுடையர்கள் சூரிய குலமாக குறிக்கப்பட்டிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக பேசி ஆகணும், இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக சொல்லப்போனால் சிங்களத்தில் இருக்கக்கூடிய இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கண்டி மலைநாடு சொல்லக்கூடிய கண்டி ராஜ்யமும் அந்த கம்பளை ராஜ்யமும் நிறைய பேர் வந்து இன்றைக்கூடிய தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட நீங்கள் அதாவது இலங்கை சிங்களர்கள் உருவாக்கிய ஒரு சாம்ராஜ்யமாக நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இந்த கம்பளை ராஜ்யமும் வந்து பார்த்திங்கன்னா கண்டி ராஜ்யமும் அகமுடையார்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அகமுடையார்கள் உருவாக்கின ராஜ்யம் அது எப்படின்ற செய்திகள் அது வரப்போது. சூரியகுலத்தை சேர்ந்த அகமுடையர்கள் வந்து சூரியகுலமாக எப்படி சோழரோட உரிமையெல்லாம் வந்தாங்கன்ற செய்தி நம்ம பார்க்க போகிறோம். இது முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சோழர் காலத்தை எப்படி வந்து அகமுடையர்கள் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த அகமுடையர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையர்கள் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தாங்கணும். அது முக்கியமாக தெரிஞ்சாகணும். அதாவது பழந்தமிழ் குடியினர் அகம்படியினர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையை வெல்றதுக்கு சோழர்களால் பெரும்பாலும் அனுப்பப்பட்டாங்க. சோழர்கள் வந்து இலங்கையை பிடிக்கும்போது
இல்லை அக சென்ற படையினரில் பெருமளவு அகமடியர்கள் தான் இருந்திருக்காங்க, சரிங்களா? ஏன்னா அவர்கள் வந்து அதில் நிறைய குறிப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காரர்களாக வந்து பார்த்து குறிப்புகள் நிறைய வருது. இந்த வேலைக்காரன் தலைப்பில் பின்னாடி நம்ம இன்னொரு காலையில் இல்லை பாகம் ரெண்டு மூணுலேயே எதோ ஒன்றில் வேலைக்காரர்களை பற்றி படையில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இருந்தாலும் கூட ஆரம்பம் என்ன சொல்லணும்னா, அகம்படியர்கள் வேலை சோழர்களாக இலங்கைக்கு அனுப்பப்பட்டாங்க. இதுக்கு நிறைய சான்று இருக்குது. ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே ஒரு பாடுற சான்று தான் அந்த சான்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்த்தோம்னா அந்த சான்று வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருநெருமலையில் கிடைக்கக்கூடிய ஒரு மூன்றாம் ராஜராஜன் காலத்தை கல்வெட்டில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சோழங்க தேவன் ஒரு கல்வெட்டு பார்த்தோம் இல்லையா, இளவரசன் குறிக்கூடிய அந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈழப்படை வென்றன் அகம்படியர்னு ஒரு கல்வெட்டு செய்தி உங்களுக்கு வருது. அதை வந்து அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய கல்வெட்டு. இந்த கல்வெட்டு செய்தியில் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஈழப்படை வென்றான்ற பேர் அகம்படியருக்கு வந்து ஈழப்படை வென்றாண்டு வருது. இந்த ஈழப்படை வென்றாண்டாங்கன்ற அகம்படியர் ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நந்தாவளக்கு தானம் பண்ணியிருக்காரு. அந்த வேலை செய்தியாக அந்த கல்வெட்டு செய்தியில் குறிப்பிட்டுறாங்க. ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த செய்தி இதில் பதிவாக இருக்குன்னா மத்திய அரசு கல்வெட்டு ஆண்டறிக்கையில் 549 / 1912 இந்த கல்வெட்டு செய்தி பதிவாக இருக்குது. இதில் என்னென்னா ஈழப்படை வென்றான்ற மூலமாகவே நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா ஈழத்தை வென்றான்றக்காக போ ஈழப்படை வென்ற காம்படியர் வென்றிருக்கான், அப்போ அதுமாரி தளபதியாக போயிருக்கான், அந்த படையை வென்றிருக்கான்ற ஈழத்தை வென்றிருக்கான்னு தெரியுது. இது சோழர் காலத்து கல்வெட்டுன்றனால சோழர்கள் சார்பாக தான் ஈழப்படை வென்றிருக்கான்றது நமக்கு சொல்லாமலே தெரியும், சரிங்களா? எளிதாக புரிஞ்சுக்க முடியும், எளிதாக புரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயந்தான். இது மாதிரி நிறைய இடங்களில் கல்வெட்டு இதில் காம்படியர்கள் வந்து நிறைய போனதுக்கு வந்து நிறைய சான்றுகள் இருக்குது. இதை பற்றி பேசணும்னா இன்னொரு நாள் விரிவாக பேச வேண்டியிருக்கும், ரொம்ப விரிவாக அதை பேச வேண்டியிருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் கூட நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தொட்டு காமிக்கிறக்கா சில சான்றுகள் சொல்கிறேன். முக்கியமாக சொல்லணும்னா என்ன ஒரு நூலில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு நூல்னா எத்னிக் ஃப்ராக்ட்ரிசைட் அண்ட் டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் டெமோக்ரஸி. அதை வந்து ஒரு இது ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு புக்கு. அந்த புக்கில் நூலில் வந்து இந்த கல்வி இந்த நான் சொல்லக்கூடிய வரக்கூடிய பின் வரக்கூடிய செய்தி வருது. அதில் பக்கம் 94 இந்த செய்தி வருது. இந்த நூல் ஆங்கிலத்தை செய்தியில் இருக்க செய்தியில் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும், கொஞ்சம் தமிழில் சொல்கிறேன் உங்களுக்கு சரியாக புரியாதவங்களுக்கு. மற்றவங்க ஆங்கிலத்திலே படித்து பார்த்துக்கலாம் படம் நினச்சிருக்கேன். கிளியர்லி இந்த மிடில் லெவல் 90 பீரியட் இந்த லேட்டர் கோத்தை பீரியட் தேர் ஆர் ஃபேர்லி எக்ஸ்டென்சிவ் ரெக்யூர்மெண்ட்ஸ் இன் மிலிட்டியா அண்ட் த சோல்ஜர்ஸ் ஆர் மெர்சினரிஸ் ஃப்ரம் தமிழ் சவுத் இந்தியா. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இடைக்காலத்தில் 90 என இடைக்காலத்திலையும் பின்னாடி வரக்கூடிய கோட்டை காலத்திலும் பெரும் படையினரான இராணுவ படைகள் வந்து தென் இந்தியாவிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுது. யார் யார் வந்தாங்கன்னா, அது முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னா, சோலா எம்பரா ராஜராஜா விர்ச்சுவல் கான்கஸ்ட் அண்ட் தென் ரீநேமிங் ஆஃப் த கேபிட்டல் இன்டு ஜெகநாதபுரா. அதாவது வந்து சோழரான ராஜராஜர் வந்து ஜெகநாதபுரம்ன்ற பேரை மாத்திரம், அந்த பேரை வந்து ஜெகநாதபுரம்ன்ற மாத்திரம் இலங்கையில் வந்து பேரை வந்து அந்த இலங்கையிலுடைய ஊர் பேரை வந்து இலங்கை ஜெகநாதபுரம்ன்ற மாத்திரம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் பீப்புள் அட் த லெவல் ஆஃப் மிலிட்ரி செட்டில்மெண்ட்ஸ் மிலிட்ரி கார்பரேஷன் ஓனர்ஸ் அகம்படி அந்த வேலைக்காரவர் செட்டில் இன் வில்லேசஸ். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அதை படைத்தொகுதி சொல்லக்கூடிய அதாவது மிலிட்ரி செட்டில்மெண்ட் சொல்லக்கூடிய படைத்தொகுதியான அகம்படி மட்டும் வேலைக்கார படைகள் கிராமங்களில் வந்து குடியமர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லுது, சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அகம்படியில் அகம்படி முழுக்க அகம்படியர் படையினர் இருப்பாங்க. வேலைக்காரன்றில் பெரும்பாலானவர்கள் வந்து அகம்படியர்களாக இருந்திருக்காங்க. இதை வந்து பின்னாடி வரக்கூடிய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டியனா, அகம்படியர்களும் வேலைக்காரர்களும் இலங்கை ராஜராஜன் காலத்தில் இலங்கை போய் போயிருக்காங்க. இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இலங்கையில் வந்து அகம்படியர்கள் இருந்தன்றதுக்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்க்க முடியும். அதை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய அகம்படியர்களுக்கு மிகப்பெரிய சலுகைகளாக வழங்கப்பட்டது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய சான்றுகள் இதுக்கெல்லாம் இருக்குது. அது வந்து நிறைய சான்றுகள் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனோன்னா, நிகரக சங்கரகையான்ற நூலில் வந்து அகம்படியர்கள் வந்து இடுப்பை சுற்றி ஒரு பொன்னாலான வாழ் வச்சுருந்தாங்க. இடுப்பை சுற்றி வாழ் வச்சிருக்கும்போது அதில் பொன்னால டேகர் சொல்லக்கூடிய குருவான் சொல்லலாம், இல்லாட்டி வாழ் கூட சொல்லலாம். இந்த பொன்னால தங்கத்திலான வாழை வச்சுருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றவர்கள்லாம் சாதாரணமான வாழ் வச்சுருப்பாங்க, இவர்கள் தங்கத்திலான வாழை வச்சுருந்தாங்கன்னு நிகர சங்கரகையான்ற நூலில் இதை பற்றி குறிக்கிறது. அந்த சங்கரகாலன்ற நூலில் அந்த செய்திகள் வருது. அகம்படியினரா இது மட்டும் இல்லை, அகம்படியினர் வந்து சிவப்பு தலகப்பாக அணிந்திருந்தார்கள். ஏன்னா ஆர்டினரி பொதுவான இருக்கக்கூடிய படைவீரர்கள்லேருந்து இவர்கள் பிரித்து காட்டுறதுக்காக, சாதாரண படைவீரர்கள்லேருந்து பிரித்து காட்டுறதுக்காக அகம்படியினர் வந்து எப்பவுமே தலைப்பாக அணிந்திருந்தாங்க. இது வந்து அகம்படியர் இந்த தங்கவாள் வச்சிருந்த விஷயம் தான் தலைப்பாக இருந்த விஷயம்லாம் அகம்படியினருக்கு வந்து சிறப்பான இலங்கையில் கழிச்ச சிவப்பான அடையாளத்துக்கு வந்து சிறப்பான தகுதியை காட்டுது. இது மட்டும் இல்லை, நிறைய வந்து பார்த்திங்கன்னா இலங்கையர்களுடைய சிங்களர்களோட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிங்களர்களுடைய நிறைய பௌத்தாலயங்களை இவர்கள் தான் இவர்களோட நம்பி தான் பிடிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய நிறைய சான்றுகள் இருக்குது. இலங்கையில் அகம்படின்றதுல மிஸ்ஸாக பேசலாம். இப்போ தலைப்பு நேரமாயிட்டனால முக்கியமாக என்னென்னா, இலங்கையில் அகம்படியார்கள் சோழர்களாக அனுப்பப்பட்டார்கள். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் என்னென்னா இளைஞர்களில் வந்து இலங்கையில் அனுப்பப்பட்டாங்க. அவங்க பின்னாடி வந்து சோழர்கள் ஆட்சி இலங்கை தமிழ்நாட்டில் முடிவடைஞ்சிருச்சு. 1276 பின்னாடி முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் சோழர்கள் ஆட்சி நிறைவடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம கூடிய சோழர் நாட்டிலேருந்து போய் அங்கே குடியேறினாங்க, கிராமத்தை குடியேறினாங்கன்னு சொல்லலை. அதுக்கு பின்னாடி வந்து சந்தேகினர்களாக பின்னாடி வந்து அகம்படியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமங்களே வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பின்னாடி வந்து அவர்கள் சிங்கள அரசர்களுக்கு தான் அவர்கள் பணி செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இங்கே வந்து சோழர்ஸ் இல்லை, அவனால் அங்கே இலங்கையில் இருந்துட்டவங்க அங்கே இருந்தனால அங்கேயே தங்கிட்டனால வேறு வழி இல்லாமல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கள அரசுக்கு அவர்கள் வந்து சிங்கள அரசில் பணியாற்ற வேண்டிய நிலம் வந்து அப்படி ஒரு சிங்கள அரசில் பணியாற்றுறது சான்று தான் இந்த மடவளைன்ற ஊரில் கல்வெட்டில் பதிவாயிருக்கு. இந்த மடவளைன்ற ஊர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டி மாவட்டம் தும்பாரான்ற ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய மடவளைன்ற ஊரில்
இந்த ஊர் இருக்குது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய பாறையில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கள மொழியில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு செய்தி பதிவாயிருக்கு. சரிங்களா, இந்த கல்வெட்டு செய்தி பதிவாயிருக்கு. இது ஒரு 15 நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு. இது வந்து எந்த நூலில் பதிவாயிருக்குன்னா எபிக்ராஃபிகா சிலேனிகா பாகம் 3 பக்கம் 236. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலுக்கார கல்வெட்டு செய்தி முழுசாக பதிவாயிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா மடவலின்ற ஊரில் கிடச்சனால மடவலை கல்வெட்டுன்னு குறிப்பிட்றாங்க. அதாவது இந்த 6 பராக்கிரம காலத்து கல்வெட்டு. இந்த கல்வெட்டு 15 நூற்றாண்டை சேர்ந்தது. இதில் கல்வெட்டு செய்தி என்ன பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆசாரிமார்களுக்கு அந்த மார்களுக்கு வந்து தானம் கொடுக்குறாங்க. அந்த தானம் கொடுக்குறாங்க, இந்த தான கம்மாளர்களுக்கு தானம் கொடுக்குறாங்க. அந்த தானத்தை வந்து அந்த தானத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக 10 அகம்படியர் முன்னிலையில் இந்த தானத்தை வழங்குறாங்க. இந்த அகம்படியர்கள் இந்த தானத்தை பாதுகாக்கிறவங்களாக இருக்காங்க. இந்த இதை ஏன் வழங்குறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய டாபிக்கு. பொதுவாகவே இந்த விஷயங்களை பெரிய டாப்பிக்காக பேசணும். இருந்தாலும் இந்த இது இப்போ என்னென்னா தானம் வழங்கியிருக்கின்ற செய்தியை மட்டும் இப்போ பார்ப்போம். இதில் இந்த தானத்தில் இப்போ எழுதும்போது முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பராக்கிரம பண்ணுற அந்த 10 அகம்படியர் சாபா 2 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தன் தொடபதுரை தேவன், இன்னொருத்தர் திவனவத்தால் அங்க அதிகாரி. இது தன் தொடபதுரைன்றது ஒரு அந்த இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதி. அந்த ஊருக்கு தேவன் அந்த தேவன்றது அகமடையருக்கான பட்டம் இருக்கு இல்லையா, அந்த தேவன்ற பட்டம் அந்த ஊருக்கான தலைவன்ற மாதிரி தன் தொடபதுரை தேவன்றது குறிப்பிடப்படுறாங்க. இன்னொருத்தர் வந்து திவானாபத்தால் அங்க அதிகாரி. திவானாபத்தன்றது ஒரு குறிப்பிட்ட ஊர், அந்த ஊருக்கான அரசாங்க அதிகாரியாக இருந்தவரும் பேர் மாதிரி இதை காட்டுறாங்க. இந்த ரெண்டு பேருமே அகம்படியார் அகம்படியார்ன்றது அகம்படியார்கள் சார்பாக அகம்படியார் அவர்கள் சார்பாக தான் கையெழுத்து போட்டது மூலமாக அவர்கள் அகம்படியார்கள்ன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இல்லை சார் இதில் வந்து பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அகம்படியார் சார்பாக தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனால் அவர் வந்து இவர் அகமடையன்றதை தெரிஞ்சுக்கிறோம். அந்த ரெண்டு பேரும் தமிழ் தெரிஞ்சு. ரெண்டாவது ரெண்டு பேருமே தேவன்ற பேரும் அதிகாரின்ற பேரும் தமிழ்நாட்டில் அகமடையர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பட்டம் தான். ரெண்டு பேருமே தமிழ் பேர் தான்ன்றதுனால தேவன் அதிகாரின்றதும் தமிழ் பேர் தான். ரெண்டாவது அதிகாரின்ற பேரும் தான் அகமடையர்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டமாக இருக்குது. அதே மாதிரி தேவன்றமும் பெரும்பான்மையாக அகமடையார் பண்ணக்கூடிய பட்டம். ரெண்டு பட்டம் வச்சு இவர் அகமடையர் ஒரு அளவுக்கு ரெண்டு உறுதி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர்கள் வந்து ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. என்ன எப்படி கையெழுத்து தன்னோட திமணத்தில் அங்கே அதிகாரம் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்க. என்ன கையெழுத்து போட்டிருக்காங்க, நான் வந்து அதாவது இந்த பக்கத்தில் எத்தனை பக்கத்தில் போட்டிருக்காங்கன்னா இந்த கல்வெட்டு வந்து எதில் பண்ணியிருக்குன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எபிக்ராஃபிகா சிலேனிகான்ற நூலில் இந்த கல்வெட்டு செலுத்தி அழகாக பதிவாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கம்மண் 240 வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டு வரியில் கல்வெட்டு வரிக்குள்ளே திவான் அந்த ரெண்டு பேர் பேரும் ஏறுப்பேரை குறிச்சிருக்காங்க. தன்வடதிர தேவன்ற அவரோட பேர் தான் ஏறுப்பேர். திவானாவத்தில் அங்காது என்ற ஏற்பேர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா அப்பனா சித்தனா சித்தா, அதாவது இவருடைய அதி இந்த இந்த சாரி மணிக்கணும் இது அந்த தன்வடதி தேவன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடையாள பேராக இருக்கும். அப்பனா இந்த ஜோதி சித்தனன்றது இவருடைய பேர் உலகு. அந்த கையெழுத்துக்கு அந்த கல்வெட்டு முடியலை இவர்கள் நான் அப்பனா நான் ஜோதி சித்தனான்னு சொல்லி ரெண்டு பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. இது வந்து 240 பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டோட முருவரியிலே அவங்க கையெழுத்து போட்டிருக்க தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வெட்டை படித்து பார்த்தா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நூலில் இவர்கள் தான் அந்த கையெழுத்து போட்டிருக்காங்கன்றதை இன்னொரு நூலில் அழகாக இன்னொரு நூலில் பதிவாயிருக்கு. என்னென்ன பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிங்டம் ஆஃப் கோட்டை, கோட்டையினுடைய அரசியல் வரலாறு, தமிழ்நாடு சொன்னால் கோட்டையினுடைய அரசியல் வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூலில் அந்த அந்த கல்வெட்டு செய்தி ரொம்ப அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெர்சனல் நேம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த பாடி ஆஃப் த இன்கிரிப்ஷன் ஆர் தினவத்த லங்கா அதிகாரி அண்ட் தன் தன் தொடர்பு திருவன் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இவருடைய பேர்கள் வந்து இது தான், இந்த நான் அப்பனான்னு சொல்லக்கூடியவங்களும் ஜோதிசித்தனான்னு சொல்லக்கூடியவங்களும் இவருடைய பேர்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பராக்கிரம பாகுன்னு ஒரு மன்னன் இருந்தான். அவர்கள்ட்ட இவர்கள் அதிகாரியாக பயன்படுத்துகிறார் ரெண்டு பேரும். அதாவது நம்ம சொல்லக்கூடிய தன்வடதுர தேவன்றவனோட பேர் அப்பனா, இன்னொரு அகம்படியரும். அதே மாதிரி ஜோதிசித்தனான்ற வந்து லங்காதிக திவானத்து லங்காதிகாரக்கூடிய ஜோதிசித்தனாவும் இவர்களும் பணியாற்றிருக்காங்க. இவர்கள் பின்னாடி காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன் அந்த அப்பனான்றவரை வந்து பார்த்திங்கன்னா கம்பளை ராஜ்யத்துக்கு அரசனாக இவர்களுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. யார் பராக்கிரமமாக அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி ஜோதிசித்தனான்றவனை பே அகம்படியற மலைநாட்டுக்குன்னு சொல்லக்கூடிய கண்டி நாட்டு கண்டி பகுதிக்கு அரசனாக்கி அவனை அரசனாக்கியிருக்காங்க. அவனை இந்த என்ன சொல்லியிருக்கானா, சரி நீ கப்பம் கட்டிட்டு என்னோடய கடைங்க சிற்றரசன் ஆயிரு, எனக்கு கப்பம் கட்டிட்டு நீ வாட்டுக்கு ஆட்சி பண்ணிக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த பராக்கிரம பாகு மன்னர் 6 பராக்கிரம பாகு. இது வந்து இந்த மடவள கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்ட கோடிங்டன், அதாவது இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1940களுக்கெல்லாம் முன்னாடி வந்தது. இந்த நூல் வந்து வெளியிட்டப்போ இந்த கோடிங்டன் வந்து இந்த எபிக்ராஃபிகா சிலேனிகான்ற நூலை அந்த கோடிங்டன் அடிக்கோடிட்டு காட்டுறார். இந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி காட்டுறார். இப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு காலத்தில் வந்து ஜோதி சித்தனான்றவன் அந்த கண்டி நாட்டுக்கு ராஜ்யத்துக்கு மன்னநாயக்கனான்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு காலத்தில் என்ன பண்ணுறான்னா பராக்கிரம பாகுவோட மேலதிகாரத்தை எடுத்து ஆட்சி பண்ணுறான். அவனோட ஆட்சி என்ன பண்ணுறான்னா அரசருடைய ஊழியத்துக்கு ஆள் அனுப்ப மாட்டான், பராக்கிரம பாகு கேட்குறப்போ ஆள் அனுப்ப மாட்டான், அதே மாதிரி வரியும் கொடுக்க மறந்துட்டான். இது வந்து இதையோட 237 பக்கத்தில் இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா அது தெளிவாக சொல்லுது. ஓகே அது என்ன சொல்லுதுன்னா அப்போன தனவத்திர தேவன் அப்பனா என்கிற தனவரதிரா தேவன் இஸ் த கம்போலா பிரின்ஸ்
ஹூம் பராக்கிரமா பாகு புட் இன் சார்ஜ் ஆஃப் ஹில் கண்ட்ரி அன் கி டிபியூட் ஆஃப் சித்த ஜோதனா. சரிங்களா, இதை பற்றி நிறைய விஷயங்கள் வருது. என்னென்னா ஹில் கண்ட்ரியுடைய தலைவனாக நியமிக்கப்பட்ட அப்பனா என்கிற ஜன் தன்வட தேவன், இவனை வந்து இவனை தோற்கடிக்கிறதுக்கு ஜோதி சித்தனா ஆஃப் த ஆன் த டிஃபீட் ஆஃப் ஜோதி சித்தனா. ஜோதி சித்தனான்றவனை அப்பனா என்கிற தன்வடத்திர தேவனை கம்போள அரசனாக இருந்த தன்வடத்திர தேவனை ஜோதி சித்தனை அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஜோதி சித்தனா கிளர்ச்சி பண்ணியிருக்கான், பறி கொடுக்க மாட்டான், அவன் பராக்கிரமபாக கேட்குறப்ப ஆள் அனுப்ப மாட்டான்னொன்னே அவனை கொடுக்குறக்கு ஆள் அனுப்பியிருக்கான். இது இன்னொரு நூலில் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு. சிங்கள நூல் இல்லைன்னு இன்னொரு நூலில் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு. என்ன முக்கியமாக பார்க்கணும்னா எந்தளவு பதிவாக பார்த்தீங்கன்னா, அதாவது பராக்கிரமபாகு சரித்ரா, பரகும்ப சரித்ரா, ஏதாவது தமிழில் சொன்னோம்னா பராக்கிரமபாகுட சரித்திரம் அப்படின்ற நூலில், பரகுரும்ப சரித்ரா சிங்களத்தில் இருக்க பேர் வந்து பரகுரும்ப சரித்ரா, தமிழில் நான் சொல்கிறேன் பராக்கிரமபாகு சரித்திரம் அப்படின்ற நூலில் இந்த நிகழ்ச்சியெலாம் சொல்லுது. அதில் 49 வரியில் முக்கியமாக என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி என்ன சொல்லுது முக்கியமாக தமிழில் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, என்ன வரியில் தமிழில் சொல்கிறேன், என்னென்னா கவிஞர்களால் புலப்படுவனும் கடவுளின் அரசனும் சூரிய குலத்தைச் சேர்ந்தவனுமாகி அப்பனா, அது அப்பனான்றது தான் ஏற்கனவே கம்பளை அரசனை நம்ம பார்த்தோம். அந்த அப்பனா வந்து என்ன பண்ணுவனா கவிஞர்களாக புலப்படுவனா கடவுளின் அரசனா சூரிய குலத்தைச் சேர்ந்தவனா, அப்படிப்பட்ட அப்பனா பராக்கிரமபாகு மன்னரின் சிந்தனையில் இருந்து துயரத்தை போக்கினான் அப்படின்ற ஒரு இதை வருது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் என்ன சிந்தனை அவனுடைய வந்திருக்கோம், இந்த துயரம் தான் என்ன சிந்தனையை போக்கினான்னா அவனுடைய அந்த இது இருக்கான்ல கண்டிராஜ் இது இருக்கான் இல்லையா ஜோதி சித்தனா, அவனை வந்து அவனுடைய துன்பத்தை போக்கினா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த அவனுடைய அவனை தோக்கடிச்சு இது மட்டும் அனுப்புகிறான்றதை பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஏற்கனவே இது மூலமாக என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்பனான்றவன் ஏற்கனவே அகமுடியாக நம்ம பார்த்தோம். அந்த அப்பனா என்கிற தன்வடத்திர தேவன் சூரிய குலத்தை சேர்ந்ததுன்றதை நம்ம ஏற்கனவே நம்ம கொஞ்சம் முன்னாடி தந்தொடவு துறை தேவன் எனக்கூடிய அப்பனா இவருக்கான் இல்லையா, இவன் சூரிய குலத்தை சென்றன்ற சிங்கள இலக்கியத்தின் மூலமாக நமக்கு தெரிய வர்றதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே பார்த்து நம்ம கண்டி அரசன் சொல்லக்கூடிய இருக்கான்ல ஜோதி சித்தனா, அவனும் வந்து பார்த்திங்கன்னா அகம்படி சூரிய குலத்தை சேர்ந்தவன்றதை நம்ம பின் வரக்கூடிய ஆதாரங்களாக தெரிஞ்சுக்க முடியுது. அது என்னென்னா ராஜவழியா அப்படின்னு ஒரு நூல், சிங்கள நூல், அது தமிழில் சொல்லணும்னா ராஜவழியினர், ராஜவழியை சேர்ந்தவர்களை பற்றி கூறக்கூடிய சிங்கள நூலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஜோதி சித்தனா எனும் விக்ரமபாகு சித கிளர்ச்சிகளை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவனுடைய மகனான ஜெயவீர அஸ்தனா இவன் பதவி பட்டமேற்ற செய்தியெல்லாம் குறிப்பிட்றாங்க. அப்படி குறிப்பிடும்போது என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா, இந்த ராஜவழியில் ஜோதி சித்தனான்னு சொல்லக்கூடிய ஜோதி சித்தன் மகனான ஜெய்வீரான்றவன் சூரிய குலத்தில் கம்பளை அரசாங்கத்தில் தோன்றினான்னு குறிப்பிடுகிறது. இது வந்து எந்த நூலில் வந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜவழின்றதில் வருது. இதை வந்து மேற்கோள் காட்டி எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த ஜேர்னல் ஆஃப் த சிலோன் பிரான்ச் ஆஃப் த ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி 1913 வந்த புத்தகம். இதில் வந்து வேல்யூம் 23 வந்த 23 வெர்ஷனில் பேஜ் நம்பர் 205-206 இந்த செய்தி பதிவாக இருக்குது. ஜேர்னல் ஆஃப் சிலோன் பிரான்ச் ஆஃப் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி வேல்யூம் 23 1913 வந்தது. அதில் 206-206 பக்கத்தில் இதெல்லாம் வருது, இந்த செய்தியெலாம் வருது. அதாவது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு, அதில் என்ன சொல்லுதுன்னா, த ராயல் பிரின்ஸ் ஆஃப் சோலார் ரேஸ் டிசன்டன்ட் ஆஃப் கம்போலா டைனஸ்டி. அப்போ சோலார் அதாவது ராயல் ரேஸ் ராயல் அதாவது சோலார் குடி சூரிய குடும்பத்தில் வந்த அரச இளவரசன், அதே மாதிரி கம்பளையிலேருந்து கம்பளை வம்சத்தை சேர்ந்தவன் சொல்லுது. யாரா ஜெயவீரனை, அதாவது இந்த கண்டி ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்கான் இல்லையா அவனுடைய பையனை ஜெயவீரன் சொல்லுது. இந்த ஜெயவீராஸ் ஆர் சர்டன்லி ஃப்ரம் டிசன்ட் ஆஃப் கம்போலா டைனஸ்டி. இட் இஸ் ஆபியஸ் ஃப்ரம் த ஃபேக்டிஸ் இஸ் ஃபாதர் கிங்கர் விக்ரமபாகு இஸ் ஃப்ரம் கம்போலா டு ஃபவுண்ட் கிங் கண்டி. ஆனால் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கம்பளை அரசனா தன்னோட தூரம்னு சொல்லக்கூடிய அவனான்றவன் கம்பளை ராஜ்யத்துக்கு இருந்திருக்கான். இவன் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிய சித்தனன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி சித்தின்னு சொல்லக்கூடியவனை விக்ரமபாகு இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த கண்டி ராஜ்யத்துக்கு ஆள்றான் இல்லையா, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பளாதான் வந்திருக்கான். இப்போ ரெண்டு பேருமே அகமுடியில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏற்கனவே இவன் வந்து கம்பளை ராஜ்யத்தில் இருக்கணும் இன்னொருத்தனை அந்த அப்பனாவை சொல்லுது. இப்போ இவனும் ஜோதி சித்தின்றும் அங்கேருந்தா வந்து கண்டி ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கான். அப்படிப்பட்டு அப்படி வம்சத்தில் வந்த அந்த கம்பளை ராஜ்யத்தின் வம்சத்தில் வந்த சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த ஜெயவீரா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ இந்த ஜெயவீரன்றவன் வந்து இருக்கான் இல்லை பையன் இல்லையா, அந்த ஜெயவீரன்றவன் வந்து பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தில் சேர்ந்தவன்றது சொல்லுது. ஏற்கனவே அப்பனாவை வந்து என்ற அகம்படியரையும் சூரிய வம்சத்தையும் சொல்லுது. இப்போ இந்த இலக்கியத்தில் வேற ஒரு இலக்கியத்தில் சிங்கள இலக்கியத்தில் இந்த இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜவழின்ற நூலில் இதை பற்றி இது சொல்லுது. என்னென்னா இதில் இவனை சொல்லுது, ரெண்டு பேருமே அகம்படினாலே ஏற்கனவே அவனும் சூரியகுலம் தான் இவனும் சூரியகுலமானு நமக்கே தெரியும். இருந்தாலும் இது இன்னொரு இலக்கிய சிங்கள இலக்கியமாகவும் உருவா இது வந்து உறுதி பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா,
இந்த சூரியகுல இப்போ சோழர்களுக்கு காலம் பின்னாடி வந்த புறமும் சோழர்களில் அனுப்பப்பட்ட அகம்படியர்கள் பின்னாடியும் தங்களுடைய சூரியகுல அடையாளங்களை தொடர்ந்து பயன்படுத்தியிருக்காங்க. சூரியகுலன்றதை தங்களை தெளிவாக வெளிப்படுத்தியிருக்காங்கன்றதை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம். சூரியகுலத்தை சேர்ந்த அரசுன்றதை ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து இப்போ நம்ம பேசுனதை திரும்பி ரீகால் பண்ணி பார்ப்போம், நினைவுபடுத்தி பார்ப்போம். ஏற்கனவே நினைவுபடுத்தி பார்ப்போம். என்னன்னா முதல்ல வந்து பொற்பனை கோட்டில் நம்ம பார்த்தோம், ஆதவனார் அங்கப்படை தானையன் கனங்குமரன் கல்லும் சொல்லி வருந்திருக்கலையே, அந்த அங்கப்படை சேர்ந்த அந்த அகமடையினத்தை சேர்ந்த இந்த சோழர்களுடைய சார்பாக ஆதவனார்ன்ற குறிப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தன்னூர் பகுதியான அந்த திருநின்ற ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சான்று மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வந்து பார்த்திங்கன்னா திருவற்றியூர் சாரி திருவற்றியூன்ற பகுதியில் கிடச்ச கல்வெட்டு இல்லாமல் 14 சேர்ந்த கல்வெட்டு செய்தியிலையும் இந்த சேதிராயன் ஆதித்தன்றக்கூடிய சோழர்களுடைய உரிமை பேர்களை பயன்படுத்தினா சோழன்ற பேர் யாருன்னா பயன்படுத்தலாம், நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஆதித்தன் இந்த பேர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுலம்ன்ற பேர்கள்லாம் எல்லாரும் பயன்படுத்த முடியாது. அதை பயன்படுத்தக்கூடிய அந்த சமகாலத்திலே அல்லது குறிப்பிட்ட காலத்திலேயே பயன்படுத்த முடியாது. இப்போ வேணால் யார் வேணால் ஆதித்தன் பேர் வச்சுக்கலாம், ஆனால் வந்து அந்த வரலாற்று காலத்தில் வந்து அப்படிலாம் பேர் வச்சுக்க முடியாதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ இந்த இலக்கிய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுலேயே அகம்படியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்ப்பா எத்தனை இத்தனை சான்றுகள் மூலமாக சூரியகுலன்றதை நம்ம நிரூபிக்க முடியுது. சும்மா வெறுமனை ஒரு சான்று மட்டும் காட்டி இந்த பாருங்க சூரியகுலம் அகம்படியர்கள் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு நம்ம போல ஒன்றுக்கு 3 ஆதாரங்களை கொடுக்குறோம். ஏற்கனவே பார்த்தப்போ அரசு பிரதிநிதிகள்ன்ற பார்க்கணும் பார்த்தப்போ நிறைய ஆதாரங்களை காட்டினோம், இப்போ ஆதாரங்களை காட்டுறோம். இப்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆதாரங்களை காட்டுறோம். இத்தனை விஷயங்கள் வச்சு நீங்கள் சோழர்கள் வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய அகமடையாளர் சாதிகள் தான் சாதியினர் தான்றதை நம்ம அழகாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சொல்ல விஷயம் மறந்துட்டேன் உங்களுக்கு என்னென்னா, இப்போது கண்டி அரச பரம்பரையில் இருக்கக்கூடிய பேர்கள்லாம் அந்த வம்சத்துடைய பேர்கள்லாம் நம்ம குறிப்பிடணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. முதலாம் விமல தர்ம சூரிய இவர் 1592 1604 வரை ஆட்சி பண்ணவர். இவர் வந்து இவருடைய பேர் விமல தர்ம சூரிய. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் விமல தர்ம சூரிய, இவர் 1287 1707 ஆட்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 100 தினஞ்சார வம்சம்னு இதில் இந்த கூட இந்த ராஜ்யத்தில் கண்டி ராஜ்யத்தில் 100 வம்சம் வருது. இவங்களும் இவங்களுக்கூட சமகாலத்தில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் விமல தர்ம முதலாம் முதல் சூரிய இரண்டாம் விமல தர்ம சூரியன் பேர்கள் இருந்திருக்கு. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவருடைய கண்டிய ராஜ்யத்தில் சூரியகுலம்னு அவங்க குறிப்பிட்டாங்கன்னு உங்களை எழுப்பி பார்த்துருக்கோம். அதே மாதிரி சூரியன்ற பேர் இவர்களுடைய அரசர்களுக்கு உள்ள பேருன்றதை இவருடைய பேர் அவருடைய அரசருடைய பேரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லை கண்டி வந்து அரச வம்சத்தை சோந்தி ஜோதி சித்தனான்னு சொல்கிறோம் இல்லையா, அவருடைய பேரை கவனிங்க. ஜோதின்ற பேர் அவருடைய ஜோதி சித்தன்ற பேரில் சித்தன்ற சித்தன்றது நிறைய பேருக்கு சோழர்கள் கிடைக்கக்கூடிய நிறைய இடங்களில் சித்தன் சித்தவடவன்ற பேர்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அந்த பேர்கள்லேயும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜோதின்ற பேர் வந்துக்கிட்டு இருக்குது, ஜோதின்ற பேர் வந்துக்கிட்டு இருக்குது, இந்த சித்தன்ற பேர் வந்திருக்கு. இந்த அரசர்களுக்கும் சித்தன்ற பிறகு அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, பொத்தப்பிச்சோழனில் சித்தவடவன் வந்து வருவோம் அவங்களுக்கு வரும். அதில் அந்த பொத்தப்பிச்சோழன் சித் அந்த பேர் வரும். அவங்க நிறைய பேர் இடத்துல பொத்தப்பிச்சோழன் சித்தவடன்ற பேர்லாம் இதே அதே மாதிரி தான் சோழர்களை சேர்ந்த ஊரில் வந்து சோழர்களுக்கு வரும் சித்தன்ற பேர் இந்த சித்தரசன் சித்தன்ற பேர் நிறைய இடங்களை குறிச்சிருக்கு வருது. அதே மாதிரி ஜோதி அப்படின்ற பேரும் அது வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஜோதி சித்தனன்னு சொல்லக்கூடிய வார்த்தையிலையும். அதே மாதிரி ஜெயவீர அஸ்தனன்ற பேர் கவனிங்க, அவன் இவனோட பையன் அந்த ஜோதி சித்தனோட பையன் பேர் ஜெயவீர அஸ்தனா. அஸ்தனான்ற பேரும் அஸ்தமனசுக்கு அக்டா சொல்லப்போனால் இது நேர்மறையான வார்த்தை, ஆனாலும் அது கூட அஸ்தனான்ற வார்த்தை அஸ்தமனத்தை குறிக்கிற வார்த்தை நினைக்கலாம். பட் இதுவும் சூரியனுடைய சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. இவ்வளோ விஷயங்களை வச்சு நம்ம வந்து இவ்வளோ சான்றுகளை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூரிய குலத்திரல் அகமடையர்தான்றதை இவ்வளோ சான்றுகளை வச்சு நம்ம சொல்ல முடியும். இவ்வளோ சான்றுகள் பார்த்துருக்கோம். இது அளவுக்கு வேறு யாருக்கும் தமிழ்நாட்டில் வேறு யாரும் சான்றுகள்ன்றதை ரொம்ப அழகாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கவனிப்போம், தொடர்ந்து பார்ப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோழர்களுடைய சித்தவடமன் அதாவது சோழர்களை கிழக்கடியினர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சித்தரசன் சித்தரசர் சித்தரசன் சித்தன் சித்தவடமன்ற மாதிரிலாம் பேர்கள்லாம் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. சோழர்களில் கிழக்குடியினராக இருந்தக்கூடியவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். பொத்தப்பி சோழர்கள் கூட சொல்லப்போனால் அவர்கள் அதில் பேர்களெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இதுக்கு ஒரு ஆதாரம் காட்டணும்னா இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா சோழர் வரலாறு எழுதின ஏ ராசமணிக்கனார் அவருக்கார் இல்லையா, அவருடைய அந்த வரலாறு சோழர் வரலாறு புக்கில் பக்கம் 342 இதை சொல்கிறார். என்ன கருத்து சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சித்தூர் நெல்லூர் கடைப்பை பற்றிய ஆண்ட தெலுங்கு சோழர் குறிப்பிடத்தக்கவர். இவர்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சலுக்கே நாராயணன் என்ற மனும சித்தரசன் ஒருவன், மதுரா அந்தக்க பொத்திப்பிச்சோலை எர்ர சித்தரசன் ஒருவன். இப்படிலாம் சொல்லி பேர்களை அரசர் பேர் குறிக்கும்போது இந்த பொத்தப்பி சோழர்களில் தெலுங்கு சோழர்களில் இந்த சித்தரசன்ற பேர் வர்றதை குறிக்கிறாங்க. இந்த சாளுக்கிய நாராயணன்றவன் சாளுக்கியர்களுக்கு அடங்கிய அரசன் அறந்திருக்கணும் போலக்கு, அதனால தான் சாளுக்கிய நாராயணன்ற பேர் வந்திருக்கு. இப்போ இந்த நார்மலே பார்க்குறோம் உங்களுக்கு சோழர்கள் வந்து வீரசோழன் சொல்லக்கூடிய இந்த பல்லவ மன்னர்களோட வீரசோழன்ற பேரில் கிளைவினை கூட பார்த்தோம். அதே மாதிரி இவர்களுக்கு அடங்கிய சுற்றரசன்றனால இவர்கள் வந்து அந்த பேர் வச்சிருக்காங்க. முக்கியமாக கவனிக்கணும்னா இந்த தெலுங்கு சோழர்கள் வந்து சித்தரசன்ற பேரை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே நம்ம தெலுங்கு சோழர் அகமடையார்ன்றதில் புத்தபி சோழரில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தரசன்ற பேரை பார்த்தோம். இப்போ வந்து 100 சான்று நம்ம பார்க்கணுன்னா இப்போ அந்த அகமடையாருக்கு வந்து சித்தரசன்ற பேர் இருக்குன்றத நம்ம இன்னும் ஏற்கனவே பார்த்தோம். ஜோதி சித்தன்ற பேரில் சித்தன்ற பேர் வந்ததை நம்ம பார்த்தோம். இதுக்கு இன்னொரு ஆதாரமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா திருக்கோயிலரை கொண்டு ஆட்சி பண்ண திருக்கோயிலர் தலைநகர் கொண்டு ஆட்சி பண்ணுறது மலையமான்கள் சேதியர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
இவர்கள் சோழரோட திருமண உறவு கொண்டவர்கள். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மலையமான்ற ஒரு பிரிவு, பார்க்கலுடைய சாதியில் ஒரு பிரிவாக இருக்குது. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களுடைய கிளை பிரிவினார்கள். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேதியார் இந்த பேர்லாம் வந்து சோழர்களுடைய பேர்களை இவர்கள் வச்சுருந்தாங்க. சோழர்களுடைய கிளைக்குடியினர் வந்து கிளைக்குடியினராக கருதுனால அவர்கள் அந்த பேரை வச்சுருந்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோழர்களுடைய குடியினரான அகமுடையர்களுக்கும் இந்த சித்தவனம்ன்ற பேர் இருந்திருக்குன்றத ஒரு உதாரணமாக நான் காட்டணும். இளவனசூர்ன்ற ஊரில் கிடச்சக்கூடிய இந்த கல்வெட்டு, இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வருவதுன்னா 11 மற்றும் 12 13 வரியில் அந்த வருது என்ன வருவதுன்னா 11 வரியில் சித்தவடவன் அகம்படனான உத்தம சோழ மலாடுடையான்ற பேர் வருது. ஸோ இந்த பேர் எழுது வருதுன்னு கேட்டிங்கன்னா இவர் மலாடுன்றவர்கள் என்னென்னா இதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் என்ன, முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த சித்தவடன்ற பேர் அகம்படியர்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா சோழர்களோட கிளைக்குடியினர் பயன்படுத்தக்கூடிய அந்த பேரில் வந்து ஏற்கனவே பார்த்தா ஒரு இலங்கையில் இருக்க அகம்படியர்கள் சித்தவடம்ன்ற பேர் இருந்திருக்கு பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த அகம்படனான சுத்தம சோழர் வர்றது மூலமாக அகம்படர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா சித்தவடம்ன்ற பேர் இந்த வரபு என்ற பேர் இருந்ததை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இவ்வளவு சான்றுகள் நம்ம கொடுத்துருக்கோம் சோழர்கள் அகம்படையான்றதுக்கு. இந்த முதல் பாகத்தில் இவ்வளோ சான்றுகள் நம்ம கொடுத்துருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல தெலுங்குச்சோரில் பார்த்தோம், அவங்கள அகம்படையார்ன்ற பேரில் நிறைய குறிப்பிட்டிருக்க பார்த்தோம். அப்புறம் அரசியல் ரத்த உறவுகளாக சோழர்கள் அரசு பிரதிநிதிகளாக ரத்த உறவுகளான அகம்படையர்களாக நியமித்ததை பார்த்தோம். வேறு யாரும் தமிழ்நாடு நியமிக்கல இருந்த சான்றுகள் காட்டலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அகமடையாரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சூரிய குலத்தவர்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு பலவேறு சான்றுகளை பார்த்தோம். இப்படி சான்றுகளை பார்த்தோம், நிறைய சான்றுகளை பார்த்தோம். இப்படி பல்வேறு சான்றுகள் மூலமாக தான் நாங்கள் அகமடையாரில் சோழர்ன்றதை சொல்கிறோம். விரும்பினா போகிற பக்கத்தில் சோழன் பேர் இருக்கின்றதாக நான் கையை காட்டிட்டோம் திருமண உறவு பண்ணுறான் அப்படின்ற காட்டுறது சொல்லலை. இவ்வளோ விஷயங்கள் அழுத்தமும் திருத்தமுமாக பண்ணுறோம், இன்னும் நிறைய விஷயங்கள் பாதிக்க போகிறோம். ஸோ இந்த முதல் பாகம் வந்து நிறைய பண்ணும்போது இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த கல்லூரியில் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப நேடிச்சு போனால் நல்லாயிருக்காதுன்றால இதோட முடிக்கிறோம். இன்னும் நிறைய வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய பாகங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஸோ இது இன்னொரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது குறித்த காணொலி குறித்து உங்களுடைய ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கேட்கலாம், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். எதிர்கருத்து இருந்தாலும் கால் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தெரிவிக்கலாம். ஆனால் அதை கண்ணியத்தோடு தெரிவிக்கலாம். கருத்துக்களை வந்து நாகரிகமான முறையிலும் ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இல்லாமல் தெரிவித்தாங்கன்னா நிச்சயமாக அந்த கல்வெட்டு அந்த கல்விகளுக்கு முடிஞ்சவரை நாங்கள் பதில் கொடுப்போம் சரிங்களா. ஆனால் நாங்கள் வந்து கல்வெட்டுக்கு நாங்கள் சும்மா விரும்பணும் வந்து சோழர்கள் தான் அகமடையர்கள் தான் சோழர்கள்னு சொல்லிட்டு விரும்பணும் வாய்ப்பார்த்தால் சொல்லிட்டு சோழன்ற பேரை வச்சு சொல்ல வரும்ல, இத்தனை ஆதாரங்களை காட்டியிருக்கோம். இந்த ஆதாரங்களே உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு இதை பார்த்தா படித்து முழிச்சா அவரை பார்த்தாலே இலகாக தெரிஞ்சுக்கலாம். இத்தனை சான்றுகள் வேறு எந்த கம்யூனிட்டியாக இவ்வளோ தூரத்துக்கு விரிவான சான்றுகள் காட்டியிருக்காங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆதாரங்களை பார்த்து முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னா கிடையாது. சும்மா சோழரை பேரை காட்டுவாங்க நம்புங்கன்னுவாங்க, நான் அப்படி சொல்லலை. முதல் ஆதாரங்களை காட்டி தான் சொல்கிறோம், இவ்வளோ ஆதாரங்களை காட்டுறேன். இன்னும் வரக்கூடிய 3, 4, 5 பாகம் வரும்னு நினைக்கிறேன். அந்த பாகங்களை இன்னும் கூட நிறைய சான்றுகளை காட்ட போகிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா நாங்கள் நாணயங்களை பெருசாக ஆராயல, இலக்கியங்களை பெருசாக ஆராயல, கல்வெட்டு மட்டும்தான் முக்கியமாக பார்த்து வந்திருக்கோம். இன்னும் நிறைய பாகங்கள் நாங்கள் வெளியிடுவோம். இது ஒரு தொடக்கமாக தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். நிச்சயமாக அதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு யார் ஷேர் பண்ண வரும்போது நிறைய ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதை நம்ம பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கு தேவையான சான்றுகளை உங்களுக்கு கண்டிப்பாக பதிலளிப்போம். முடிஞ்சவரை எல்லாருக்கும் கேள்விகளும் பதிலளிப்போம், கேளுங்கள். நிச்சயமாக பார்ப்போம், மீண்டும் ஒரு அடுத்த காலங்களில் நிச்சயமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.